Praise the Lord. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் முழு மனுக்குலத்துக்காகவும் ஒரே விசை பலியானார். அந்த சிலுவை பலியிலிருந்து வெளிப்பட்ட இரட்சிப்பை சுதந்தரித்து கொண்டவர்களாக சரீர நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை, பரலோகத்தின் மேன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாக தேவன் நம்மை அழைத்து தமது மந்தைக்குட்படுத்தி நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை அனுதினமும் நாம் நினைவு கூற வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தால் உண்டான இந்த மேன்மைகளை அனுதினமும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவித்து முன் செல்ல வேண்டியது அவசியம். ஆகவே வருடத்தில் ஒரு நாள் குட் ஃப்ரைடே என்று சொல்லி அன்றைக்கு மட்டும் கிறிஸ்துவின் பாடு மரணத்தை தியானிப்பது என்பது அல்ல. வருஷத்தில் 40 நாட்களை நியமித்து சிலுவை பாடு மரணங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம் என்று சொல்வதும் அல்ல. அனுதினமும் இதுதான் நம்முடைய வாழ்வின் பலன். அல்லேலூயா. எப்பொழுதும் அந்த அனுபவத்துக்குள் நாம் இருக்க வேண்டியது அவசியம். ஆயினும் உலகமெல்லாம் இயேசு கிறிஸ்து மரித்ததை சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சீடர்களாக இருக்கின்ற நாமும் அன்றைக்கு நாம் கூடி வந்து விசேஷமாய் தேவனை ஆராதிப்பது நல்ல காரியம். எனவே தான் நாம் இவ்விதமாய் செய்கிறோம். ஆகவே நீங்கள் ஏதோ ஒரு பாரம்பரியத்தை பின்பற்றுகிறவர்களைப் போல இந்த குட் ஃப்ரைடேயே என்னதோ ஒன்று என்று மாற்றிவிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் இன்றைக்கு மட்டும் ஃபாஸ்டிங் இருக்கிறது, 40 நாட்கள் குடிக்காமல் இருப்பார்கள் சிலர், 41 நாள் எல்லாம் சேர்த்து குடிப்பார்கள். இப்படி 40 நாட்கள் என்று சில காரியங்கள் செய்வார்கள். அப்படியெல்லாம் உள்ள காரியங்கள் நீங்கள் ஃபாஸ்டிங் எப்போது இருக்கிறது நல்லது தான், ஜபம் சிலுவை தியானம் எப்பொழுதும் நல்லது தான். ஆனால் அதை ஒரு பாரம்பரியமாக மாற்றி ஒரு கடமையாய் மாற்றி விடாமல் இருக்க வேண்டியது அவசியம். இந்த அறிவு தெளிவு தேவ மக்களாகிய நம்முடைய உள்ளத்தில் எப்போதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போல கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை என்றைக்கும் நினைவு கூறணும். என்றைக்கும் அதை அனுபவிச்சு வாழுகிற கிறிஸ்தவர்கள் நாம். அல்லேலூயா. என்றைக்கோ ஒரு நாள் மட்டும் அல்ல, என்றைக்கும் இது பண்ணும். அதில் வேறு பாருங்க, நீ நாளைக்கு நைட்டு வந்துருச்சுன்னா நிறைய வாழ்த்துக்கள் போடுவார்கள், அது சந்தோஷத்தில் போடட்டும். ஆனால் அநேகர் போடுகிறது ஈஸ்டர் வாழ்த்துக்கள். இந்த ஈஸ்டர் என்கிற வார்த்தை அது வேறு அர்த்தமுடைய வார்த்தை. யாரோ பயன்படுத்தினாலும் சொல்லி நம்மளும் நிறைய பேர் தெரியாமல் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்த நாள், ரிசரக்ஷன் சண்டே, அதுதான் ஈஸ்டர் சண்டே அல்ல. அதுக்கு பேர் என்னது? ரெசரக்ஷன், கிறிஸ்து உயிர்த்த நாள். இப்படி நாம் அதை அறிந்தவர்கள் தெளிவாய் பயன்படுத்த பார்க்க வேண்டும். அதுபோல நமக்கு ஒரு பண்டிகையும் கிடையாது. நமக்கு எல்லா நாளும் ஆராதனை என்பது நமக்கு பண்டிகை தான். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் உள்ள ஒவ்வொரு பண்டிகைகளும் கிறிஸ்துவை குறிக்கிறது என்று கொலோசேயரில் தெளிவாக சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பண்டிகைகளும் எல்லா பலிகளும் எல்லாம் யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகவே பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த பண்டிகையும் நமக்கு கிடையாது. பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு பஸ்கா பண்டிகை தொடங்கி கூடார பண்டிகை வரைக்கும் அநேக பண்டிகைகள் உண்டு. அது நமக்கு கிடையாது. அதனுடைய அர்த்தம், அதனுடைய ஞானார்த்தம் கிறிஸ்துவில் வெளிப்படுகிறது. அது கிறிஸ்துவை காண்பிக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை எப்பொழுதெல்லாம் ஆராதிக்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு பண்டிகை தான். அல்லேலூயா. அதனால கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் தான் பண்டிகை என்று கிடையாது. ஆமென். இதெல்லாம் உங்களுடைய அறிவுக்காக தெளிவுக்காக நான் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி கிறிஸ்து பிறப்பு அப்படி சொன்ன உடனே அதுவும் இதே மாதிரி தான், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நாம் கிறிஸ்து பிறந்தார் என்று உலகமெல்லாம் கொண்டாடும் பொழுது நாமும் வீட்டில் அடைந்து கிடப்பது நல்லதல்ல, கூடி வந்து ஆராதிப்போம். ஆனால் என்றைக்கும் கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் பிறந்திருக்கிறார், என்றைக்கும் நம்ம கிறிஸ்துவுக்காக வாழ்கிறோம். அல்லேலூயா. அங்கே கூட நான் இந்த ஈஸ்டர் சொன்னேன் இல்லையா, இதை மாதிரி கிறிஸ்மஸில் என்ன சொல்லலாம், எக்ஸ்மஸ் அப்படின்னு எழுதுவாங்க. அது என்ன எக்ஸு?
எக்ஸ்மஸ்ன்னு எதுக்கு எழுதுனான்னா, கிரைஸ்ட் என்று எழுதுறதுக்கு அவனுக்கு பிடிக்கல. கிரைஸ்ட் என்று பேர் எழுதுறதுக்கு பிடிக்காம அந்த அதில் என்ன போட்டான், எக்ஸ்னா எனிபடி அப்படின்னு உள்ள மாதிரி உள்ளதுக்கு தான் எக்ஸ் யூஸ் பண்ணுவோம். கிறிஸ்துவின் பெயரை மறைப்பதற்கு செய்தது, இன்னைக்கு நிறைய பேர் அதை யூஸ் பண்றது, எக்ஸ்மஸ், எக்ஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லு. நம்ம எதை பயன்படுத்தினாலும் கொஞ்சம் பார்க்கணும், ஏன் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லு. இதை சொன்னதுனால இன்னொன்னையும் சொல்றேன், நம்ம பாடுற பல பாட்டுகளில் சில பாட்டுகள் அர்த்தங்கள் தவறாக இருக்கின்றன. ஆனால் நம்ம பாட்டுன்னு பாடிடுவோம், கிறிஸ்தவ பாட்டு தான், வேற பாட்டை சொல்லலை. கிறிஸ்தவ பாட்டிலே சில பாட்டு பைபிள் வசனத்துக்கு மாறா இருக்கு, யாரோ தெரியாமல் எழுதியிருப்பாங்க, இல்லை அச்சுக்கோர்த்தவையும் தெரியாமல் பண்ணிடுப்பான். நம்ம என்னென்னா, நம்ம அப்படி பழகிட்டோம், ஒரு ஆள் சொன்னால் அதை அப்படியே சொல்லுவோம், ஒரு ஆள் பாடுனா அதை அப்படியே பாடுவோம், அது வார்த்தை என்னன்னு சொல்லி கவனிக்க மாட்டோம். இந்த மாதிரிப்பட்ட மிஸ்டேக்குகள் நிறைய இருக்கிறது. ஆனால் நம்ம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பித்தோம்னா நிறைய காரியங்களில் திருத்தம் வரும். அல்லேலூயா. அதனால் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கிறோம் நான் தம்பட்டம் அடிக்க வரல, எல்லாரும் குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் அதை அறியும் பொழுது அதை என்ன செய்து கொள்ள வேண்டும், திருத்தி கொள்ளணும். இப்போ நான் சில காரியங்களை சொன்னேன், அதை மனதில் வைத்து அதை நீங்கள் கரெக்ட் பண்ணி கொண்டால் இன்னும் மேன்மையாக இருக்கும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைய தினத்தில் பாடு சகித்தல் என்கிறதை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். பாடு சகித்தல், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடு சகித்தார். அதனால் பாடு சகிக்கிற நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4:15-16 வசனங்களில் பார்க்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோ. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட பாடுகள், வேதனைகள், என்ன பாடுகளை சகித்தார், அவைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கும் பொழுது என்ன கண்ணோட்டத்தில் தியானிக்கிறோம், அவர் உலகத்தில் மனிதனாக வந்து நாம் சோதிக்கப்பட்ட படுகிற எல்லா நிலைகளில் அவர் அன்றைக்கு சோதிக்கப்பட்டார், நாம் இன்றைக்கு படுகிற எல்லா பாடுகளை அவர் அன்றைக்கு பட்டார். அப்படி தாமாக வந்து பாடுபட்டு மரித்து உயிர்த்ததினாலே அவர் இன்றைக்கு நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியனாய் இருக்கின்றார். அல்லேலூயா. ஏன்னா அவரே அதை அனுபவித்ததுனால அவருக்கு தெரியும், நான் அன்றைக்கு இந்த வேதனை அனுபவித்தேன், என் பிள்ளை இன்னைக்கு அந்த வேதனை அனுபவிக்கிறான், அந்த பெயின், அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த பாடு அவருக்கு புரியும், நன்றாக தெரியும். அப்ப தெரிந்தவர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் சகாயம் செய்வார், கிருபாசன தண்டை நாம் தைரியமாய் கிட்டி சேரலாம். ஸோ இந்த கண்ணோட்டத்திலே இயேசு கிறிஸ்து இந்த சிலுவை பாடுகளில் அவர் என்னென்ன விதமான பாடுகளை சகித்தார் என்பதை நான் உங்களுக்கு வசனத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். நாம் ஏற்கனவே வாசித்த வேத பகுதியை நீங்கள் திறந்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 14:32 தொடங்கி 15 கடைசி வசனம் 47 மட்டுமான வசனங்களில் இருந்து இந்த காரியங்களை உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து பாடுகளை சகித்தார். இன்றைக்கு நாமும் அது போன்ற சில பாடுகளை சகிக்கிறோம். ஆகவே அன்றைக்கு அதை சகித்த பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பரிதபிக்கிறார், நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் ஒரு பெரிய கிருபையை வைத்திருக்கிறார். எனவே இதை விசுவாசித்து நாமும் நம்முடைய பாடுகள் நடுவிலே இயேசுவின் கிருபாசன தண்டை வந்து தைரியமாய் வந்து அவரிடத்தில் சகாயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவதாக
அவர் அடைந்த ஒரு பாடு என்னவென்று சொன்னால், திகில், திகில் அடைந்தார், திகில் அடைந்தார். மார்க்கு சுவிசேஷம் 14:32-33 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். பின்பு கெத்செமனே எண்ணப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய், திகிலடையவும் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். And he began to be struck with terror and amazement. Jesus was struck with terror. ஒரு பயங்கரம், ஒரு திகில் அவரை பாதித்தது. அந்த திகில் என்று சொல்லுகிற ஒரு பயங்கரமான பாடு இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சகித்தார் என்பதை பார்க்கின்றோம். அன்பானவர்களே, அதே போல இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைகளிலே பலவேளை திகில் என்கிற ஒரு பயங்கரத்தை நாம் சந்திக்கிறோம். டெரார் என்பாலே பயங்கரவாதம், தீவிரவாதம், ஒரு பயங்கர தீமை. அது திடீரென்று நம்மேல் வரும்பொழுது திகில் மனதுக்குள் உண்டாகும். ஸ்ட்ரக் வித் டெரார், ஒரு பயங்கரத்தினாலே தாக்கப்பட்டவர்கள், உள்ளத்தில் சிந்தனையில் தாக்கப்பட்டவர்கள். இந்த நிலை இயேசு அன்றைக்கு அடைந்தார். ஏனென்றால் நேரம் நெருங்கி வருகிறது. இயேசுவே சொன்னார், இது உங்கள் வேளையும் அந்தகாரத்தின் நேரமுமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஏன்னா அவர் தன்னை ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை மரணத்துக்கு நேராய் புறப்படுகிற நேரம் கெத்செமனேக்கு வந்திருக்கிறார். எனவே அந்த அந்தகாரம் சூழ்ந்த நேரம் திகில் என்பது அவருடைய உள்ளத்தில் பயங்கரமாக எழும்புகிறது. மனுஷகுமாரனாக இயேசு இந்த பாடுகளை சந்திக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ திகில் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சில வேளைகளில் திகில் சூழ்ந்த நேரங்கள் நமக்கு வருவதுண்டு. திகில் பிடித்துவிடும், ஒரு பயங்கரம் நம்முடைய உள்ளத்தை பாதித்து விடுகிறது, சிந்தனை அப்படியே அது ஆட்கொள்ளுகிறது. இது வெறும் பயம் அல்ல, இது ஒரு பெரிய திகில், ஒரு பயங்கரம் சூழ்ந்திருக்கிறது. இதுதான் திகில். இந்த திகிலை இயேசு அனுபவித்து அறிந்திருக்கிறார், ருசி பார்த்திருக்கிறார். அதனால இன்றைக்கு இந்த திகிலை அனுபவிக்கின்ற நாம் இயேசுவே என்று கூப்பிடும் பொழுது அந்த வேதனை அவருக்கு தெரியும். அல்லேலூயா! அந்த வேதனை அவருக்கு தெரியும். அவர் நமக்கு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை உடனே தருவார். அந்த திகில் சூழ்ந்த நேரத்தில் என்ன கிருபை தர வேண்டும், என்ன உதவி சகாயம் செய்ய வேண்டும், அதை அவர் ஆயத்தமாய் அல்லேலூயா ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். ஏன்னா அவர் அதை அடைந்து பாடுபட்டு அதை நமக்கு சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா! திகில், ஒரு நோய் வந்தது, ஹாஸ்பிட்டல்ல போய் செக்அப் பண்ண போனார்கள். திடீரென்று எல்லா செக்அப்பும் முடிந்து இது கேன்சர், கேன்சருடைய 4th stage ஆயிருச்சு, இது இன்னதாக்கும், ரொம்ப பயங்கரம் அப்படின்னு அந்த செய்தியை அந்த குடும்பம் கேள்விப்படுகிற நேரம், அந்த சம்பந்தப்பட்ட நபர் கேள்விப்படுகிற நேரம், உள்ளத்திலே ஒரு பயங்கர திகில் உண்டா, திகில். அதுதான் அந்த திகில் என்று சொல்லுவது. எதிர்பாராத ஒரு பயங்கரம் உள்ளத்தை தாக்குவது திகில். உங்களிலும் சிலர், என்னை கேட்கிறவர்களில் சிலர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஏதோ வழக்கமாய் வருவது போல் வியாதி வந்திருக்கிறது, 2-3 வாரங்கள் இருக்கும் போய்விடும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இப்பொழுதோ இது அதிபயங்கரமான நோய் என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறதே என்று சொல்லி ஒரு வித திகில் பிடித்த நிலையில் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திகில், எசேக்கியா ராஜாவுக்கு திகில் வந்தது. அவனுக்கு மரணம் சொன்னவன, அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஆனால் நல்ல காரியம் செய்தான், சுவர் புறமாய் திரும்பி தேவனை நோக்கி ஜெபித்தான். அல்லேலூயா! அது அவன் செய்த ஒரு நல்ல காரியம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் இந்த திகில்
அவரை பிடித்த பொழுது கெத்செமனேயில் 3 முறை ஊக்கமாக ஜபம் பண்ணினார். அல்லேலூயா. இந்த திகிலுக்கு மருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது, ஜபம் பண்ணுவது, நமக்குள் இருக்கிற திகிலை கர்த்தரிடத்திலே திறந்து காண்பிப்பது. கிருபாசன தண்டையில் தைரியமாய் நின்று எனக்கு உதவி செய்யும் ஐயா, திகில் பிடித்து நிற்கிறேன், என்ன செய்வென்றே தெரியவில்லை, பயங்கரம் என்னை சூழ்ந்து கொண்டது என்று சொல்லி கர்த்தரிடத்திலே வந்து உள்ளத்தை திறப்பது, அதுதான் ஆண்டவர் சகாயம் செய்ய ஏதுவாக இருக்கும். சிலருக்கு கொலை மிரட்டல் வரும், கொலை மிரட்டல் வந்தால் அன்றைக்கு தூக்கமே வராது. என்ன சதி செய்து வச்சிருக்கிறானுகளோ, எங்க வந்து ஒளிச்சு நிற்கிறானுகளோ, போற வழியில பிடிச்சிருவானுகளோ என்று சொல்லி அது ஒரு திகில். யாரை பார்த்தாலும் கொஞ்சம் இப்படி பார்த்தோம்னாலே போதும், இங்க திகில் பிடிச்சிடும், இவனாத்தான் இருக்குமோ அவனாத்தான் இருக்குமோ. திகில் என்கிற ஒரு பயங்கரம் பல வேளைகளில் இப்படி நம்மை ஆட்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். கொலை மிரட்டல்கள், பயங்கரமான மிரட்டல்கள் வரும்பொழுது இது சம்பவிக்கிறது. சிலருடைய வாழ்க்கையிலே பிசாசு வந்து பயமுறுத்துகிறான், தூங்கி கொண்டிருப்பார்கள், திடீரென்று ஒரு கோர காட்சி, திடீரென்று பிசாசு பக்கத்திலே நிற்கிறது மாதிரி ஒரு காட்சி, அலறி துடித்து கொண்டு எழும்புவார்கள், திகில் பிடித்து விடும், அன்றைக்கு தூக்கமே கிடையாது, நிம்மதியே கிடையாது, மகா பயங்கரமான ஒரு திகில் பயங்கரம் அவர்களை ஆட்கொண்டு விடும். இல்லை பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்கும், மாடியில் ஓடன மாதிரி சத்தம் கேட்குது, வீட்டுக்கு அடுத்த ரூம்ல நடந்த மாதிரி சத்தம் கேட்குது, கதவையே தட்டுது, திகில், பயங்கரமான திகில். இப்படிப்பட்ட எந்த வகை திகில்களுக்கும் மருந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா அந்த திகிலை அவர் அனுபவித்தவர், அது ஒரு பெரிய பாடு, அந்த பாடை இயேசு அனுபவித்தார், அதை சுமந்து தீர்த்தார், இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் அவர் சகாயம் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். திடீரென்று திருடனுடைய நடமாட்டம், திடீரென்று துன்மார்க்கனுடைய பொல்லாத ஒரு செயல்பாடு, இப்படி அநேக காரியங்களால் வாழ்க்கையிலே திகில் இருக்கிறது. சிலருக்கு ஏற்படக்கூடிய திகில் ஓரிரு நாட்களில் மாறிவிடுகிறது, சிலருக்கோ அந்த திகில் அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சம்பவம் தூர வந்தாலும் கூட திரும்ப வரும், திரும்ப வரும். இப்படி காலமெல்லாம் அவர்களை பயங்கரமாய் அலைக்கழிக்கக்கூடிய திகிலாக இருக்கிறது. ஒருவனால் ஏமாற்றப்பட்டார்கள், அந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்தாலே, அல்லது சும்மா ஒரு ஆள் பக்கத்தில் நெருங்கி வந்துட்டாலே திகில். ஏன்னா ஒரு தடவு பட்ட காயம் இன்னும் ஆறவில்லை, அந்த தழும்பு அங்கே அப்படியே இருக்கிறது. அதனால் ஒன்று இல்லாவிட்டாலும் அந்த திகில் வரும். அவன் வந்து தப்பான நோக்கத்தில் வரல, இருந்தாலும் திகில் வந்துடும், ஏன்னா ஏற்கனவே பட்ட அனுபவம். இப்படி சிலருக்கு வாழ்நாளெல்லாம் திகில், இதனால் மென்டல் ஆகி போனவர்கள் இருக்கிறார்கள், மனம் பாதிக்கப்பட்டவர்கள், எதை பார்த்தாலும் ஒரு பயத்தின் ஆவி அவர்களை பிடித்து விடுகிறது, திகில் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் ஸ்கூல் படிப்பை இதனால் இழந்திருக்கிறார்கள். ஸ்கூல்ல நடந்த ஒரு திகில் சம்பவம், இனி பள்ளிக்கூடத்துக்கே போமாட்டேன் என்று படிப்பை இழந்தவர்கள் உண்டு. நல்ல வேலை வாய்ப்பில் இருக்கிறவர்கள் ஆபீஸ்ல அல்லது வேலை ஸ்தலத்தில் நடந்த ஒரு திகில் பிடித்த சம்பவம், அது அவங்களால் அதுக்கு பிறகு ஜெயிக்க முடியாம மனசு கோளாறாகி போனவர்கள் உண்டு, வேலை வாய்ப்பை இழந்தவர்கள் உண்டு, குடும்பம் பிரிந்தது உண்டு. கணவனுடைய சில காரியங்கள் மனைவிக்கு திகிலாய் முடிந்து விட்டது. கல்யாணத்தின் ஆரம்ப நாளிலே அவளுக்கு கணவன் ஒரு டெராராக மாறிவிட்டான். அப்போ அதுக்கு மேல எந்த ஒரு ஆண்மகனையும் அவள் ஏற்றுக்கொள்ள மாட்டாள், பக்கத்தில் நெருங்க மாட்டாள், நேசிக்க முடியாது, எல்லாரையும் சந்தேக கண்ணால பாப்பா, பயங்கரமான திகிலாக அவளுடைய வாழ்வு இருக்கும். இது போல அநேக சம்பவங்களில் எந்த பயங்கரம் திடீரென்று உங்களை பாதித்ததோ, அந்த பாதிப்பிலே நீங்கள் இன்னும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பரிபூர்ண நிவாரணத்தை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த திகில் ஏன் அவருக்கு வர வேண்டும்? நம்மை திகிலிருந்து விடுவிக்க, திகிலுடைய அந்த தாக்கங்களிலிருந்து, பின்விளைவுகளிலிருந்து நம்மை விடுவிக்கத்தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த திகில் என்கிற ஒரு பயங்கர பாடை அனுபவித்தார். அல்லேலூயா. நான் இதை சொல்லும் பொழுது உங்க வாழ்க்கையில, ஆமா எனக்கு அடிக்கடி இப்படி திகில் பிடித்து கொண்டே இருக்கிறது, அந்த நேரம் நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது, பைத்தியம் போல மாறி விடுகிறேன்,
அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலே எனக்கு என்னமோ ஆகிவிடுகிறது. அப்படி என்றால் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு குணமாக்குதல் வேண்டும். இப்படியே வாழ்ந்தால் அது ஆபத்தானது. திடீரென்று சூழ்நிலைகள் மாறும் பொழுது ரொம்ப பாதிப்புகள் வரும். அதனால இந்த மாதிரி திகில்களிலிருந்து இயேசு கிறிஸ்து நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் இயேசுவை நோக்கி உங்க மனசுல இருக்கிற அந்த வேதனைகளை சொல்லுங்கள். அந்த பயத்தை, அந்த திகிலை, அந்த சம்பவங்களை, சூழ்நிலைகளை விளக்கமா இயேசுட்ட சொல்லுங்க. சொல்லி வரும்பொழுது அந்த அன்னாள் தன் உள்ளத்தில் இருக்கிறதை ஊற்றின பொழுது அவளுக்கு அப்புறம் அவள் முகம் துக்கமுகமா இருக்கவில்லை என்று படிக்கிறோம் அல்லவா. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த திகிலை முற்றிலுமாய் உங்களை விட்டு எடுத்து போடுவார். நீங்கள் உள்ளம் திறந்து அந்த சம்பவங்களை விளக்கமாய் கர்த்தரிடத்திலே சொல்லுங்கள். தனிமையில் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரிடத்திலே திரும்ப திரும்ப சொல்லுங்கள். ஒரு பலன் வரும். சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட அந்த திகில் நீக்கம், பலன், விசுவாச தைரியம் உங்களுக்குள் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். திகில் இரண்டாவது அதே வசனத்துல தான் திரும்பவும் படிக்கிறேன். மார்க்கு 14:33 பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்மோடே கூட்டி கொண்டு போய் திகில் அடையவோ மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். மிகவும் வியாகுலம், இரண்டாவது பாயிண்ட், வியாகுலம் அடைதல். இயேசு கிறிஸ்து அடைந்த அடுத்த பாடு அவருடைய மனதிலே வியாகுலம் அடைந்தார். மிகவும் வியாகுலப்பட்டார். He was deeply troubled and depressed. He was deeply troubled and distressed. ஒரு கலக்கம், வியாகுலம் என்று சொல்லும் பொழுது உள்ளத்திலே பயங்கர ஒரு கலக்கம், ஆழமான ஒரு கலக்கம், டீப்லி ட்ரபிள்ட். அடுத்து டிஸ்ட்ரஸ்ட், ஒரு பயங்கரமான ஒரு வேதனையினுடைய ஒரு உச்சக்கட்டம், டிஸ்ட்ரஸ். அந்த மாதிரி நிலைமைக்கு ஆயிட்டார். ஒரு சோர்வும் ஒரு துக்கமும் கலந்த ஒரு பயங்கரமான நிலைமைக்கு பேர் தான் வியாகுலம் என்று சொல்லுவது. ஒரே அலைக்கழிப்பு, ஒரே கலக்கம். இந்த திகிலும் கலக்கமும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? இது பல வேளைகளில் நாம் அனுபவிக்கிறது தான். கொஞ்சம் அனுபவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காய் அதை பயங்கரமாய் அனுபவித்தார். அல்லேலூயா. வியாகுலம் என்று சொல்லி இருக்கிறது, வியாகுலம். லூக்கா 22:43-44 வசனங்களிலே, அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. லூக்கால கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை விளக்கமா எழுதியிருக்கிறார். அவர் ஜெபம் பண்ணின பொழுது இந்த பேதுரு, யோவான், யாக்கோபு கூட விழித்திருக்கவில்லை. ஒரு தைரியம் சொல்ல ஒரு ஆள் இல்லை. பிதாவானவர் வானத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி இயேசு கிறிஸ்துவை திடப்படுத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை பலப்படுத்தினார். அந்த நேரத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு ஐயோ என்று புலம்பவில்லை, அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எந்த திகிலுக்கும் பரிகாரம் ஜெபம். எந்த வியாகுலத்துக்கும் பரிகாரம் என்னது? ஜெபம். அதிகமான திகில் அதிகமான வியாகுலம் வந்தது. அப்ப அதிக ஊக்கத்தோட என்ன செய்தாராம்? ஜெபித்தார். இது நமக்கு ஒரு நல்ல பாடம். திகிலும் வியாகுலமும், உள்ளத்தில் கலக்கங்களும் அலைமோதல்களும் அலைக்கழிப்புகளும் வரும் பொழுது சுருண்டு மடங்கி படுத்துக்கொண்டோம் என்றால் அந்த அலை அடங்குமா? அடங்க வாய்ப்பில்லை. இல்ல வந்த கோபத்துல 4 பேருக்கு போன் பண்ணி அவனை திட்டி இவனை திட்டி அங்க உடச்சி இங்க உடச்சி இதெல்லாம் செய்தால் இங்க அமைதி வருமா? வர இல்லையா. இந்த கலக்கங்களுக்கும் குழப்பங்களுக்கும் ஒரு பரிகாரம் வந்து எவ்வளவு அதிகமா வியாகுலம் தாக்குதோ அவ்வளவு அதிக ஊக்கத்தோட ஜெபிக்கிறது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இத செய்ய பழகிட்டோம்னா பெரிய அற்புதம் நடக்கும். ஆமென். ஏன்னா இந்த வியாகுலத்தை இயேசு நம்மை விட அதிகமாகவே அனுபவித்து அதை சிலுவையில் நமக்காக சுமந்து தீர்த்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நிச்சயமாய் நம்முடைய துக்கங்கள் யாவையும் சுமந்தார் என்று ஏசாயால படிக்கிறது மாதிரி எல்லாவித வேதனைகளையும் இயேசு சுமந்தார், சகித்தார். நாம்
எவ்வளவு வேதனை வருதோ அவ்வளவு அதிக ஊக்கமாய் செபிக்கிற ஒரு பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். சரி, இங்கு மிகவும் வியாகுலம், ஒரு கலக்கமும் குழப்பமும் நிறைந்த ஒரு ஒரு அனுபவம். சிலருக்கு திடீரென்று புருஷன் கைவிட்டு விடுகிறான், புருஷன் இன்னொருவளோடு இன்னொருத்தியை சேர்த்து கொண்டு போய்விடுகிறான். அந்த நேரங்களில் அந்த சகோதரிகளுக்கு உண்டாகிற அனுபவம் இந்த பயங்கரமான வியாகுலம், பயங்கரமான உள்ளத்தில் அலைக்கழிப்பு. இது அனுபவித்தவர்களுக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அல்லேலூயா. அனுபவிக்காத எங்களுக்கு தெரியாது. ஆனால் அனுபவித்த சகோதரிகளே, இதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரிகளே, நீங்கள் பயப்படாதிருங்கள். இயேசு இதை எல்லாவற்றினுடைய ஒட்டுமொத்த வியாகுலத்தை அவர் அன்றைக்கு கெச்சமனை தோட்டத்தில் அனுபவித்தார். அல்லேலூயா. மனித வாழ்க்கையில் என்னென்ன காரணங்களால் இப்படிப்பட்ட மிகுந்த வியாகுலங்கள் வருமோ எல்லாவற்றினுடைய உச்சக்கட்டமாக சேர்த்துத்தான் இயேசுவின் மேல் அது வைக்கப்பட்டது. அன்றைக்கு அவர் மிகுந்த வியாகுலம் அடைந்து அதிக ஊக்கத்தோட ஜபம் பண்ணினார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இப்படிப்பட்ட கைவிடப்படுகிற அனுபவத்தில் உண்டாகிற வியாகுலங்கள், மரணம், மரணமாகிவிட்டது. அந்த இழப்பை சந்தித்து நிற்கின்ற மக்களுக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடிய வியாகுலங்கள், பயங்கரமான வியாகுலங்கள், என்னென்னமோ சிந்தைகள் வந்து குழப்பும், அமைதி கெட்டுவிடும், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அற்றுப்போகும், பெரிய மனக்குழப்பத்தில், வியாகுலத்தில், மிகுந்த ஆழ்ந்த துக்கத்தில் ஆகிவிடுகிறார்கள். சிலருக்கு நீண்ட காலம் இருக்கிறது அந்த சூழ்நிலை சந்தர்ப்பங்களால். சிலருக்கு வீட்டில் நிறைய ஆள் இருக்கும் போது அது பெருசா தெரியாது, கொஞ்ச நாள்ல மங்கி போகுது. சிலர் இழந்து விட்டு தன் மனைவியை, தன் கணவனை, தன் பிள்ளையை, தன் பெற்றோரை, சகோதரங்களை இழந்து விட்டு இன்னும் ஒரு தனிமையின் பாதையில் எல்லாம் செல்ல வேண்டியது இருக்கும் போது இந்த வியாகுலம் அவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு, பலகாலம் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கோ அப்படி அல்ல. உங்களுக்கு ஆறுதலாக, அடைக்கலமாக ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட எந்த வியாகுலத்தை நீங்க அனுபவிக்கிறீங்க? பிரிவுகள், பிள்ளைகள் நம்மை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது, அல்லது சகோதரங்கள், உடன் பிறந்தவர்கள், நன்றாயிருந்தவர்கள் ஒரு பிரிவினை அங்கே வரும்பொழுது, அவ்வளவு அன்பாய் பற்றுதலாய் இருந்தவர்கள் அந்த பிரிவை, அதிலே ஒரு பெரிய வியாகுலத்தை அடைகிறது உண்டு. அந்த வியாகுலம் ஒவ்வொரு நேரமும் அந்த பிரிந்து சென்ற நபரை குறித்த சிந்தனை வரும்பொழுதெல்லாம் ஆழமாய் கஷ்டப்படுத்தும், உள்ளத்தை அலைக்கழிக்கும். ஆனாலும் இப்படிப்பட்ட பல வேதனைகளில் இருக்கிற உங்களுக்கும் செய்தி ஒன்றுதான், இயேசு இந்த வியாகுலத்தை அன்றைக்கு அனுபவித்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார், உங்களுக்கு ஏற்ற சமயத்தில் உதவி செய்ய, சகாயம் செய்ய வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது தைரியமாய் கிருபாசன தண்டையில் வந்து உள்ளதை திறந்து சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ள வேண்டியதை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அல்லேலூயா. பிரிவுகளினாலே திடீர்னு வேலை பறி போயிருச்சு. இந்த கடந்த வருஷங்கள் எல்லாம் சிலர் அனுபவித்த பயங்கர கஷ்டம், அந்த வேலையை நம்பி, சம்பளத்தை நம்பி எத்தனையோ காரியங்களை திட்டம் பண்ணி ரெடி பண்ணி கொண்டே வந்தார்கள். வீடு புதுசா வாங்கி அதுக்கு லோன் கட்டி கொண்டிருப்பார்கள், காரை எடுத்து வாங்கி அதுக்கு லோன் கட்டி கொண்டிருப்பார்கள், எல்லாம் இந்த சம்பளத்தை நம்பி. இப்ப திடீரென்று கொரோனா லாக்டவுன் என்று சொல்லி நிறைய பேருக்கு வேலையே போயிருச்சு, நிறைய பேருக்கு சம்பளத்துல பாதி கட்டாயி போச்சு. இப்படியெல்லாம் பயங்கர சங்கடங்கள். அப்போ அவங்க அடைகிற வியாகுலங்கள் என்ன, இனி என்ன செய்ய முடியும், எதை எடுத்து எங்க போடுறது, ஒன்றும் பண்ண முடியாதே, யாருக்கு பதில் சொல்வது? பயங்கரமான வியாகுலத்துக்குள் ஒருவேளை உங்களில் சிலர் இருக்கலாம். ஏன்னா அப்படியே நீங்க ஒரு திட்டம் போட்டு அழகாக பொருளாதாரத்துல வாழ்க்கையை கட்டி எழுப்பிட்டே வந்தீங்க, மொத்தம் உடஞ்சு போச்சு, இனி என்ன செய்வதுனே தெரியல, இனி இதுல திரும்ப இந்த நிலைமைக்கு நான் எப்படி வருவேன், எப்போ வருவேன்? இன்றைக்கும் அந்த வியாகுலத்தோடு நீங்கள் சிலர் இருந்து கொண்டிருக்கலாம். உலகத்துல எந்த காரியத்தினால் வந்த இந்த வியாகுலமாக காணப்பட்டாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த வியாகுலத்தை அன்றைக்கு அனுபவித்திருக்கிறார். நம்மை போல பாடுபட்டவர், நம்முடைய பாடுகளுக்காக நம்மை பார்த்து பரிதபிக்கிறார். ஏற்ற சமயத்தில் உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. மூன்றாவதாக அவர் அடைந்த காரியம், துக்கம் அடைந்தார். துக்கம் அடைதல், துக்கம் அடைதல். மார்க்கு 14:34. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்று சொல்லி. மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. My soul is exceedingly sad. Exceedingly sad. சாதா துக்கம் அல்ல, மிக அதிகமான ஒரு துக்கம் அடைந்திருக்கிறேன். I am overwhelmed with grief. நான் துக்கத்தின், துக்கம் என்னை மேற்கொண்டிருக்கிறது, துக்கம் என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அந்த நிலைமையில் மகா பயங்கர துக்கம் என்னை பிடித்திருக்கிறது. அது மரணத்துக்கு ஏதுவான துக்கம். இட் ஆல்மோஸ்ட் கில்ஸ் மீ. ஏறக்குறைய என்னை கொல்லுகிற அளவில் இருக்கிறது அந்த துக்கம். மரணத்துக்கு ஏதுவான துக்கமாயிருக்கிறது, மரணத்துக்கு ஏதுவான துக்கமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு 26:37-38 இந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவையும் சபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டி கொண்டு போய் துக்கம் அடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. சிலருக்கு பாருங்கள், துக்கமே நம்மை கொன்று விடும் போல, அப்படிப்பட்ட பயங்கரமான துக்கங்கள் சில வேளை ஆட்கொள்ளுகிறது. துக்கத்தின் நினைவுகள் திடீரென்று வரும்பொழுது தொண்டை அடைத்து கொள்ளும், தொண்டை அடைத்து கொள்ளும். சிலர் சாட்சி சொல்லுவார். சாட்சி சொல்லுகிற வேளையிலே அவர்கள் முன்பு பட்ட துக்கத்தை நினைத்து சொல்லும் போது வார்த்தை அடைபட்டு விடும். அந்த உணர்ச்சி எழும்பி பேச விடாமல் தடுக்கிறது. அப்ப அப்படி நிப்பாரு. மரணத்தை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த குறிப்பிட்ட சில வார்த்தை சொல்லும் பொழுது, அந்த உள்ளத்தில் இருக்கிற அந்த துக்கம் என்கிற உணர்ச்சி மகா பயங்கரமா எழும்பும் பொழுது தொண்டையை அடைச்சு பேச முடியாது. அப்புறம் பேச ஆரம்பிச்சா அழுகை வரும். அப்படிப்பட்ட நிலைமைகள், துக்கம் தொண்டையை அடைக்கிறது என்று சொல்லுவார்கள். இப்படி அநேக இழப்புகளினாலே, கஷ்டங்கள், நஷ்டங்கள், பிறரால் ஏமாற்றப்பட்ட அனுபவங்கள், இவைகளினால் நீங்கள் ஒரு துக்கத்தோடு வாழ்கிறீர்களா? வீடு நல்லா இருக்கு, வீட்டில் பொருட்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது, ஆனால் அந்த கணவன் மனைவிக்குள் உண்டான துக்கம் அது ஆட்கொண்டு கொண்டே இருக்கிறது. எல்லாம் நல்லா இருந்தாலும் அந்த துக்கம் என்பது உள்ளுக்குள்ளே பயங்கரமா இருக்கு. பெரிய வீட்டில் வாழ்கிறார்கள், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது, கை நிறைய பணம் இருக்கிறது, ஆனாலும் இப்படிப்பட்ட துக்கத்துக்குள் வாழுகிறவர்கள் உண்டு. அப்ப ஆண்டவர் இவ்வளவு தந்து உங்களுக்கு என்ன சந்தோஷம் வந்தது? நீங்க அந்த சந்தோஷத்தை இந்த துக்கத்தில் இழந்து கொண்டே இருக்கிறீர்கள். இந்த துக்கத்தை நீங்கள் ஜெயிக்காத வரைக்கும் என்னதான் உங்களுக்கு உலகத்தில் நல்ல காரியம் நடந்தாலும் உங்க உள்ளத்துக்கு ஒரு விடுதலை இல்லை. அதுதான் இந்த துக்கம். துக்கம் சில சொல்ல வாழ்க்கையே வெறுக்கிறது. இதுதான் துக்கம். அதிகமாகும் பொழுது வாழ்க்கையே வெறுக்கிறது. நான் வாழ வேண்டாம், நான் சாகணும் என்று சொல்லுகிற எண்ணங்கள் இதெல்லாம் உண்டாக்குகிறது. இந்த பயங்கரமான துக்கம், துக்கம். துக்கத்தினாலே நாம் எதை செய்ய சாதிக்க முடியும்? கவலைப்படுகிறதுனால் மனுஷன் எதை சாதித்து விடுவான்? ஒன்றும் சாதித்து விட முடியாது. அதனால இப்படிப்பட்ட துக்கம் யாருக்கு இருக்கிறதோ, உங்கள் முகத்தின் அழகே போய்விட்டது. பல காலங்கள் இந்த துக்கத்தில் நிறைந்து இருந்ததுனால பழைய புன்சிரிப்பு இல்லை. உங்கள் சிரிப்பே வேறொரு விதமா இருக்கிறது. அடுத்த ஆள் பார்க்கும்போது கரெக்டா தெரியுது இவங்க நார்மல்ல இல்லைன்னு சொல்லி. நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம் எல்லாம் வெளியே நல்லா காட்டி கொள்ளுகிறோம் என்று. சிரிக்க முடியல உங்களுக்கு. உங்க முகம் காட்டி கொடுக்கிறது, உங்க பேச்சு காட்டி கொடுக்கிறது, உங்களுடைய சில சுபாவ வித்தியாசங்கள் காட்டி கொடுக்கிறது. நீங்கள் ஆழ்ந்த துக்கத்தில் இருக்கிறீர்கள். எப்பொழுதும் அந்த துக்கத்தை நினைப்பதில்லை, ஆனால் அந்த துக்கம் உங்களை நிறைத்து கொண்டே இருக்கிறது. அவ்வப்போது அது வெளிப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இந்த துக்கத்தில் இருந்து இன்றைய கர்த்தருடைய பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்களை, திகில்களை, வியாகுலங்களை, துக்கங்களை இங்க உள்ள ஏத்தி சுமந்து வைத்துக் கொண்டு நானும்
இயேசுக்கு சாட்சியா இருக்கிறேன்னு சொன்ன எப்படி சாட்சியா இருக்க முடியும்? எப்படி வெற்றியா வாழ முடியும்? ஆவியில எப்படி விடுதலை இருக்கும்? மனதுல எப்படி சந்தோஷம் இருக்கும்? பைபிள் வசனம் எப்படி உள்ள போகும்? மற்றவர்களுக்கு நாம் சொல்லுகிற வார்த்தைகள் எப்படி தெளிவாய் வெளியே வரும்? முதலாவது நம்முடைய துக்கம் மாற வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வியாகுலங்கள் நீங்க வேண்டும். நம்முடைய திகில் நம்மை விட்டு ஓடி போகணும். அல்லேலூயா. தீர்க்க தரிசன புத்தகத்தில் இருக்கு, திகிலுக்கு தூரமாவாய். அல்லேலூயா. திகில் உன் பக்கத்துல வராது. அதான் தேவன் வைத்த ஆசீர்வாதம். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த திகிலோ வியாகுலமோ துக்கமோ மரணத்துக்கு எதுவான துக்கமோ தொண்டை அடைக்கிற துக்கமோ எந்த துக்கமா இருந்தாலும் நீங்கள் இதற்கு செய்ய வேண்டிய வேலை, ஒரு நாள் கொஞ்ச நேரம் தனியா ஆண்டவர்கிட்ட ஜோமன், வேற யாரும் இல்லாத சமயம் ஒரு இடத்துல உட்கார்ந்து மனசை திறந்து ஆண்டவர்கிட்ட கொடுக்கணும். இந்த சம்பவங்களை பற்றி எடுத்து எடுத்து சொல்லணும் ஆண்டவர்கிட்ட. அது உள்ள இருந்துதான் நம்மை அமைக்க அமைக்க வைக்கிறது. எந்த சம்பவத்தினால துக்கம், எதனால வியாகுலம், எதனால திகில், அந்த சம்பவம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருந்தாலும் நீங்க அந்த ஜபத்துல அதை திரும்ப எடுத்து விலாவரியா பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ரெண்டு மூணு தடவை அப்படி பேசுனீங்கனாலே அது வெளியே போயிடும். அல்லேலூயா. உள்ளே அடக்கி வைக்க மட்டும் அது பயங்கரமான தீமைகளை உள்ளே உண்டு பண்ணி கொண்டிருக்கும். மொத்த வாழ்க்கையும் இருளடைகிறது, மொத்த வாழ்க்கை கட்டப்பட்டு கிடக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காய் சிலுவையில் பாடுபட்டது வீணாய் போகிறது. நாம் அனுபவிக்க வேண்டிய அந்த நன்மை அனுபவிக்காமல் இருக்கிறோமே என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒரு நல்ல தீர்மானம், சும்மா சில புருஷனை குறை நினைச்சிட்டே இருக்கிறது, பிள்ளைகளை குறை நினைச்சிட்டே இருக்கிறது, பக்கத்து வீட்டுக்காரனை குறையா நினைச்சிட்டே இருக்கிறது, சபையில உள்ள விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி நினைக்கிறது, வேலை பார்க்கிற இடத்துல உள்ள மக்களை நினைக்கிறது, இப்படி தேவையில்லாத சிந்தனையினால பாரம் ஏறிக்கொண்டே இருக்கு, கவலை பெருகிக்கொண்டு இருக்குது, துக்கம் ஏறிக்கொண்டிருக்கு, வியாகுலம் வருது, திகில் வருது, எல்லாம் இப்படிப்பட்ட கண்ட கண்ட குப்பையை எடுத்து நம்ம உள்ளத்துல நிறைச்சதுனால இப்ப எப்ப என்ன நடக்குதுன்னு சொல்ல முடியல. உள்ளத்தை சுத்தப்படுத்தினால் எல்லாம் கரெக்டாக இருக்கும். அல்லேலூயா. ஒரு கலங்கின தண்ணி, அதுக்குள்ள என்ன கிடக்குன்னு யாருக்கு தெரியும்? அதுக்குள்ள என்ன சம்பவிக்குன்னு யாருக்கு தெரியும்? தெரியாது. இதுதான், இப்படிப்பட்ட நிலைதான் அநேக உள்ளங்கள். ஆனா ஒரு தெளிந்த தண்ணினா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தாலே தெரியும். தெளிந்த தண்ணினா உள்ள என்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குதுன்னு பார்த்தாலே அழகா தெரியும். அப்படி இருக்கணும் நம்ம மனசு. அல்லேலூயா. இயேசு அதுக்கு தான் ரத்தம் சிந்தினார். நமக்கு அந்த ஜெயம் உண்டு. இந்த பாடுகள் எல்லாம் இயேசு சகித்தது. இப்படி நம்ம இருதயத்துல பலவித பாடுகளை சகிக்கிறோமே. எல்லாவற்றிலிருந்து 100% விடுதலையை தர இயேசு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. நீங்க கண்டிப்பா இப்படிப்பட்ட சின்ன அல்லது பெரிய அளவுல யாருக்கு பாதிப்பு இருக்கோ, கண்டிப்பா தனிமையில உட்கார்ந்து செபிக்கும் போது இந்த பிரச்சனைகளை எடுத்து வைக்கணும். சிலர் பிரச்சனையை சொல்ல மாட்டாலும் அப்படி ஒரு பெருமூச்சு விட்டுட்டு போவாரு. அப்படி அல்ல, எடுத்து சொல்லுங்க ஆண்டவட்ட. அடுத்த ஆளுகிட்ட சொல்லாதீங்க, இயேசுவிடத்திலே சொல்லுங்கள். அதனால பெரிய மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடோ, துன்பம் துக்கம் வரோ, இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடோ, இருளாய் தோன்றோம் எங்கோ, சோதனை வாரும் வேளையில் சொற்கேட்கும் செவி காக்க வல்லோ, பரத்தில் இருந்து ஜெயம் வரோ, பரனுன்னை காக்க வல்லோ, காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு உண்டனக்கு ஆவி குறை
பயமும் திகிலும் ஓடி போகட்டும். தாக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு நான்காவதாக இயேசு அடைந்த இன்னொரு பாடு தனித்து விடப்படுதல். தனித்து விடப்படுதல் இது ஒரு பெரிய பாடு. மார்க்கு 14:37 பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா? ஒரு மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? எல்லாரையும் மூணு பேர்ட்டையும் விழித்திருங்கன்னு சொல்லிட்டு போனார். அப்புறம் வந்து பேதுருட்ட கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு வச்சிருப்பார் போல. அவனை பார்த்து கேட்குறாரு, நீ ஒரு மணி நேரம் விழித்திருக்க கூடாதா? நான் தனிமையா இருக்கிறேனே, இந்த பயங்கரமான சூழ்நிலையை நான் தனிமையில் சந்திக்கிறேனே, என்னோடு இருந்து வளர்ந்த பிள்ளைகளே, ஒரு மூணு பேரை நம்பிக்கையோடு நான் கூட்டிகிட்டு வந்தனே, அதில் உன் மேலே அதிக நம்பிக்கை வச்சனே, நீ ஒருத்தனாகிலும் ஏன் கூட ஒரு மணி நேரம் ஆகிலும் விழித்திருக்க கூடாதா? அப்போ அந்த உள்ளத்தினுடைய வேதனை ஏக்கம் என்ன? நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே. என்ன வேதனை? நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேனே. ஸ்தோத்திரம். மத்தேயு 26:38 அப்படிதான் சொல்றாரு, என்னோட கூட விழித்திருங்கள், நான் அங்க போய் ஜோமன்றேன், நீங்க இங்க இருங்க, ஆனா என்னோட கூட விழித்திருங்கள், என் கூட நில்லுங்கப்பா, தனிமையா இருக்கிறேன், உங்களுக்காகத்தான் அந்த பாடெல்லாம் சகிக்க போறேன், ஆனால் தனிமையில் நிற்கிறேனே, உங்க உதவியே எனக்கு இல்லையே என்று சொல்லி இயேசு தனித்து விடப்பட்ட வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் பேதுருட்ட மட்டுமல்ல, மத்தேயு 26:40 நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்றும் கேட்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தனித்து விடப்பட்டார். அடுத்தது மத்தேயு 26:56 இயேசுவை கைது செய்த பொழுது கடைசி வார்த்தை, அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். இப்போ ஒரேடியா என்ன பண்ணிட்டா? எல்லாரும் ஓடியே போய்விட்டார், ஓடியே போய்விட்டார். இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவனை கைது செய்ய வந்தால் ஒரு 100 பேர் 100 150 பேர் அங்க கூடிடுறான். முதல்ல எங்களை அரெஸ்ட் பண்ணு, அப்புறம் எங்க தலைவரை அரெஸ்ட் பண்ணு, அப்படி கூடி நிக்கிறான். அன்னைக்கு இந்த மூணு பேர் இருந்தார்கள், ஆனா எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்களாம், கடைசியில ஓடி போனார். இயேசு தனித்து விடப்பட்டார், தனித்து விடப்பட்டார். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட ஒருவன் கூட குறுக்க வந்து நிக்கல. இவ்வளவு தூரம் இயேசுவை கூட இருந்து அனுபவித்து எல்லாம் கண்ட பேதுரு, யோவான், யாக்கோபு கூட நிக்கல, ஓடிவிட்டார்கள். தனிமை, தனித்து விடப்பட்ட ஒரு மகா பயங்கர அனுபவம். இது பல வேளைகளில் மனித வாழ்க்கைகளில் வருகின்றது. தனித்து விடப்படுக. பிள்ளைகள் இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும், படிக்கிறதுக்கு வெளியூருக்கு போய் இல்லை வேலை பார்க்கறதுக்கு வெளியூருக்கு போய் அங்கே 2-3 நாள் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்குறது, இல்லைன்னு சொன்னால் 2-3 நாள் இல்லை கொஞ்ச காலம் அங்கே ஒரு ரூம் எடுத்து தங்குறது, இல்லைன்னா ஹாஸ்டலில் இருக்கிறது. இந்த பிள்ளைகளுக்கு காலையில் ஸ்கூலு கிளாஸு காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் வந்த உடனே அப்படியே ஒரு பயங்கர ஒரு கஷ்டம் உண்டாய். எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் வீட்டு நினைவு வந்த உடனே, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் நினைவும் வந்த உடனே என்ன உண்டாகும்? ஒரு வித தனித்து விடப்பட்ட அனுபவம். அதுக்கு தனி ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க, ஹோம் சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹோம் சிக். தமிழில் பார்த்தா அது வீட்டு காய்ச்சல். வீட்டை நினைத்து இவரை காய்த்து எடுக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு சிந்தை. இதை பொதுவாக ஊரிலிருந்து வெளியே போற எல்லா பிள்ளைகளும் அனுபவித்திருப்பீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹோம் சிக். புதிதாய் விவாகமாகி கணவன் வீட்டிற்கு போன மனைவி என்கிற அந்த சகோதரிகளுக்கு இது வரும். இவ்வளவு வருஷம் பிறந்து வளர்ந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டில் போய் இருக்கும்போது என்னதான் நல்லா இருந்தாலும் திடீர்னு வீட்டு ஞாபகம் வந்துருச்சுன்னா அப்படியே ஒரு ஹோம் சிக் வந்துடுது.
தனித்து விடப்பட்ட அனுபவம். கணவன் இருக்கத்தான் செய்கிறார் வீட்டில், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி நினைவு, கொஞ்சம் அந்த தனித்து விடப்படுகிற அனுபவம் ஆண்களுக்கும் உண்டு, பல நிலைகளில் உண்டு. இப்படி தனித்து விடப்பட்ட அனுபவங்கள் அது ஒரு வேதனையை தருகிறது. அது கடுமையான வேதனையாக இருக்கும் அந்த சமயங்களில். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இதை விட பயங்கரமாக ஒரு இக்கட்டான வேளையில் தனித்து விடப்பட்ட ஒரு அனுபவத்தை அடைந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல சிலருக்கு கையில இருந்த பணமெல்லாம் இழந்து விட்டால் யோபுவுக்கு வந்த மாதிரி ஒருத்தர் கூட வந்து எட்டி பார்க்க மாட்டார், எல்லாரும் விலகி போயிடுவாங்க. கூப்பிட்டா கூட வேற ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுவாங்க. பணம் இருந்த பொழுது நண்பர்கள் எல்லாம் சூழ்ந்திருப்பார்கள், கூப்பிடாமலே வருவார்கள், கூப்பிட்டது போல இருந்தேன்னு வருவார்கள், கூப்பிட்டீங்களோன்னு நினைச்சு வந்தேன்னு வருவார்கள். ஆனா பணம் போச்சுன்னா பக்கத்திலோடி கூட நினைச்சு மாட்டார்கள், வரமாட்டார்கள். யோபு அப்படி தனித்து விடப்பட்டார். அதே போல இன்றைக்கு சிலர் வாழ்ந்திருந்த காலத்துல கைக்கு ஆளு காலுக்கு ஆளு எத்தனை ஆளு சுத்தி, ரைட் ஹேண்ட் ஆளு லெப்ட் ஹேண்ட் ஆளு எல்லாம் இருந்தார்கள். இன்னைக்கு சுத்தி தேடி பார்த்தா கூட, ஒரு உதவிக்கு கூப்பிட்டா கூட ஒரு ஆளும் கிடையாது. தனித்து விடப்பட்டிருக்கிறீர்கள், ஸ்தோத்திரம். அதே போல ஏதோ ஒரு கெட்ட பேரை சூட்டிட்டாங்க ஒருத்தருக்கு. இந்த கெட்ட பேர் ஒருத்தர் மேல வந்துருச்சுன்னா நேசிக்கிறவங்களும் பக்கத்துல வர பயப்படுவாங்க. நம்ம இந்த நேரத்துல அவங்கிட்ட போனோம்னா, அந்த வீட்டுல போனோம்னா நம்மளை என்ன நினைப்பாங்க, ஊர் என்ன நினைக்கும், சமுதாயம் என்ன சொல்லும். அப்படி சொல்லி உதவி செய்ய மனசு இருந்தா கூட அந்த வீட்டு பக்கம் போக மாட்டாங்க, அந்த ஆள் பக்கம் நெருங்க மாட்டாங்க. தனித்து விடப்படுகிற அனுபவம். இது போல பல சம்பவங்கள் சூழ்நிலைகளாலே சிலருக்கு தனித்து விடப்படுகிறது. அன்புக்குரியவளை இழந்து வீட்டிலே தன்னந்தனியா இருக்கிறார்கள் சிலர், தனித்து விடப்படுகிற அனுபவம். வியாதியினாலே வேலைக்கு போக முடியல, வெளியே போக முடியல, நடமாட முடியல, படுக்கையிலேயே கிடக்கணும், பிள்ளைகளாம் வெளியே போயாச்சுன்னா தனித்து விடப்படுகிற அனுபவம். அப்படி சொல்லிட்டே போலாம், எவ்வளவோ தனித்து விடப்படுகிற அனுபவங்கள் இருக்கிறது. தனிமையின் வேதனை மிக கடுமையான வேதனை. ஒரு பயங்கரமான வேதனையை சகிக்கும் பொழுது கூட ஒரு ஆள் சப்போர்ட்டுக்கு நின்னா அது ஓரளவுக்கு நமக்கு ஒரு தைரியமா இருக்கும். அந்த ஆள் பலவீனமான ஆளோ பலமுள்ள ஆளோ அது விஷயம் இல்லை, ஒரு ஆள் நம்ம கூட நிற்கிறது. நம்ம இந்த கஷ்டத்தை சொல்லலாம், இந்த வேதனையை அவரும் புரிஞ்சு நிற்கிறார் நம்ம கூட, ஒரு ஒரு பகிர்ந்து கொள்ளுதல் இருக்கிறது, அது உள்ளத்துக்கு ஒரு பெரிய ஒரு பலன் தான். ஆனால் ஒரு ஆளும் இல்லாத நேரம், இன்னும் சிலருக்கு இரவெல்லாம் தனியே தூங்க முடியாது. சில சுபாவங்கள், மனித சுபாவங்கள், பயந்த சுபாவம் உள்ளவர்கள் நிறைய உண்டு. அப்பெல்லாம் அவர்கள் மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர்கள் படுகிற தனிமையின் வேதனைகள், இப்படி வேதனைகள் தனிமை. ஆனால் அன்பானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தனிமையின் வேதனையை அனுபவிச்சதுனால உங்களை எத்தனை பேர் அந்த கரெக்டான சமயத்துல கைவிட்டு ஒதுங்கினாலும் கர்த்தர் ஒதுங்க மாட்டார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும், அவர் நம்மை போல பாடுபட்ட பிரதான ஆசாரியர். அல்லேலூயா. அந்த இக்கட்டான நேரத்துல கூட நிக்க வேண்டியவன் நிக்காட்டா எப்படி இருக்கும் என்பது அவருக்கு தெரியும். நான் வருவேன், நான் செய்வேன். இந்த பேதுருக்கு வாய் உங்களுக்கு தெரியும் தானே, எல்லாரும் போனாலும் நான் போக மாட்டேன், நான் உம்ம கூட இருப்பேன், உமக்காக மறிப்பேன். பிறகு ஆளை காணல, ஓடியே போயிட்டார். அப்படிதான் இருக்கும். இப்படிப்பட்ட ஆட்கள் அவர்களுடைய வார்த்தையை நம்ம பெருசா நம்பி இருப்போம், நம்ம கூட நிக்க வேண்டிய நேரத்துல அவங்க தான் முதலாளா ஓடுவாங்க. இப்படி எல்லாம் இருக்கலாம், இந்த வேலையை செஞ்சிருவோம், நம்ம எல்லாம் சேர்ந்து செஞ்சிருவோம் சொல்லிட்டு கடைசி நேரத்துல நம்ம தலையில வச்சு கட்டிக்கிட்டு எனக்கு அங்க ஒரு ஜாலியா இருக்கு, இங்க ஒரு பிஸியா இருக்குன்னு சொல்லி சில புறப்பட்டுருவார்கள். அப்பெல்லாம் படுகிற பாடு. ஆபீஸ்ல எல்லாம் 4 மணிக்கு 5 மணிக்கு கையெழுத்து போட்டு போயிடுவாங்க, கடைசியில தன்னந்தனியா ஒரு பாவப்பட்ட கிறிஸ்தவன் இருப்பான், அவனை பிடிச்சி விசுவாசி அவளை பிடிச்சி எல்லாம் வச்சிருவாங்க. இருந்தாலும் தனியே இருந்து சமக்கணும். நிறைய தனிமையின் பாதையில் கஷ்டப்படுகிற இருக்கிறீர்கள். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் இயேசு இந்த பயங்கரமான தனிமையை அந்த தோட்டத்திலே அனுபவித்தார். அது எதற்காக? இப்படிப்பட்ட உங்கள் எல்லாருடைய தனிமையை இனிமையாய் மாற்றுவதற்காகத்தான். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் எந்த தனிமையிலும் இயேசுவேன்னு கூப்பிட்டா போதும், தனித்து விடப்பட்டீங்களா, ஆண்டவரோட பேசிட்டே இருங்க. ராத்திரி ஒரே திகிலும் பயமா இருக்கு, ராத்திரி உறக்கம் வரல, ஆண்டவர்கிட்ட பேசிட்டே இருங்க. பேசிட்டே இருந்தா போதுமே, ஒரு பயமும் இருக்காது. அல்லேலூயா. இயேசு கூட இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ
சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நம்மோடு இருக்கிறார். அந்த தனிமையை அவர் அனுபவிச்சதுனால தான் என்ன நம்புகிற பிள்ளைகளை ஒரு பொழுதும் தனிமையா இருக்க விடமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு இந்த நல்ல வாக்கு தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். எப்போ உங்களுக்கு தனிமையின் வேதனை வருதோ உடனே இயேசுவிடத்தில் பேச தொடங்குங்க. இதை அறிஞ்சதுனால தான் இயேசு நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ அன்னைக்கு அவர் நம்ம உள்ளத்துல வந்துடுறார். நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான், நமக்குள்ளே வாசம் பண்ண வந்துடுறார். அப்புறம் மரணம் என்று ஒன்று உண்டு மனுஷனுக்கு, அதுல யாருமே கூட நிக்க முடியாது. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மறிப்போம்னு சொல்ல முடியுமா? நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து மரணத்துக்குள்ள போவோம்னு சொல்ல முடியுமா? அப்புறம் கொலைபாதக ஆகிப்போம் இல்லாது அப்படி செய்ய முடியாது. ஆண்டவரா சிலருக்கு அப்படி வச்சிருக்காரு, அது வேற. ஆனா இந்த மரணம் என்கிறத தனிமை தான் போகணும். ஆனால் நமக்கு அது தனிமை இல்லை, அங்கேயும் இயேசு நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அவருடைய தூதர்களையும் அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். லாசரு மரித்து, சொல்லுங்க, லாசரு மரித்து தேவ தூதர்களால் ஆபிரகாமின் மடியில் கொண்டு விடப்பட்டான். அல்லேலூயா. தனியாவ போனா இல்லை, தேவ தூதர்கள் அவனோடு இருந்தார்கள். நமக்கு நல்ல வாக்கு தத்துவம், நான் உங்களோடு இருப்பேன் இயேசு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து மறுமை. மறுமை என்பது வித்தியாசம். பரதீஸ்ல போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அப்புறம் புதிய எருசலேம் போறோம். எங்க போனாலும் இயேசு நம்மோட தான் இருப்பார். ஆமென். இயேசுவின் பிரசன்னத்துக்குள்ளேயே நாம் இருப்போம். பயமே இல்லை, திகிலே இல்லை. தனித்து விடப்பட்டேன் என்று சொல்ல வார்த்தை நமக்கு கிடையாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்ப தனிமை உணர்வு வந்தாலும் உடனே இயேசுட்ட பேச ஆரம்பிச்சிருங்க, அந்த தனிமை உணர்வை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. ஐந்தாவதாக இயேசு அடைந்த அடுத்த ஒரு பாடு என்னவென்று சொன்னால் குற்றம் சாட்டப்படுதல். இப்போ கெத்செமனேயில கைது செய்து அவரை, நான் வாசித்தது போல, பிரதான ஆசாரியனுடைய அரண்மனை கொண்டு போனார். முதல்ல அண்ணா என்கிற பிரதான ஆசாரியன் அவரை விசாரித்தான். அடுத்ததா காய்பா என்று சொல்லுகிற அந்த வருஷத்து பிரதான ஆசாரியன் அவன் விசாரித்தான். அடுத்தது ஆலோசனை சங்கம், யூதருடைய சனகரியம் சங்கம் கூடியிருந்து தீர்ப்பு வழங்கினார்கள். அதுக்கு பிறகு பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு சென்று அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள். பிறகு அவன் இவர் கலிலேயன் சொல்லி அறிஞ்சவொடனே ஏரோதுடைய அரண்மனைக்கு அனுப்புனான். அவன் கொஞ்சம் கேள்வியெல்லாம் கேட்டு பார்த்துட்டு ஆண்டவரை பரியாசம் பண்ணி திரும்ப பிலாத்துவிடத்தில் அனுப்பினான். அப்புறம் பிலாத்து அரண்மனையில் வந்த பிறகுதான் பிலாத்து கபத்தா என்று சொல்லுகிற நியாயாசனத்திலே உட்கார்ந்தான், இயேசுவை விசாரித்தான். கடைசியிலே இயேசுக்கு தண்டனை, சிலுவை தண்டனை, வாரினால் அடிக்கணும், சிலுவையில் அறையணும்னு சொல்லி அவன் தண்டனை தீர்ப்பு எழுதினான். அதுக்கு பிறகு அந்த தேசாதிபதியாகிய பிலாத்துடைய மாளிகையில் கொண்டு சென்று அவரை அடித்தார்கள், துன்புறுத்தினார்கள். பிறகு சிலுவைக்கு கொண்டு சென்று சிலுவையில், கொல்கத்தாவுக்கு கொண்டு சென்று சிலுவையில் அறைந்தார்கள். அப்போ இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கெத்செமனேயில் அவர் அனுபவித்ததை நான் சொன்னேன். இப்ப நேர பிரதான ஆசாரியன் அண்ணாவுக்கு முன்பாக, அடுத்த காய்பாவுக்கு முன்பாக, அடுத்த 71 பேர் அடங்கின அந்த சங்கத்துக்கு முன்பாக இயேசு நடத்தப்படுகிறார். குற்றம் சாட்டுகிறார்கள். மார்க்கு 14:57-58. அப்பொழுது சிலர் எழுந்து, கைவேலையாகிய இந்த தேவாலயத்தை நான் இடித்து போட்டு கைவேலையல்லாத வேறொன்றை 3 நாளைக்குள்ளே கட்டுவேன் என்று இவன் சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்று அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொன்னார்கள். இயேசு இதெல்லாம் கேட்டுட்டு அமைதியா இருக்கிற அவன் எழும்பி சொல்றான். எங்கேயோ அவர் பிரசங்கம் பண்ண இடத்துல கேட்டவர் வார்த்தையை பிடிச்சிட்டு வந்துட்டான். இப்பெல்லாம் எல்லாம் அப்படி பண்றாங்க பாத்தீங்களா, எங்கேயாவது பிரசங்கம் பண்ணதை பிடிச்சிட்டு வந்து கேஸ் ஃபைல் பண்றது. இதே மாதிரி எங்கேயோ அவர் பிரசங்கம் பண்ணும் பொழுது இதை சொன்னார், உண்மைதான், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளைக்குள்ள கட்டுவேன். எதை சொன்னாரு? இந்த சரீரம் ஒரு நாள் சிலுவையிலே இடித்து போடப்படும், 3ஆம் நாளில் உயிரோடு எழும்போம். அல்லேலூயா. இதை ஞானார்த்தமா அவர்களுக்கு சொன்னார் ஆண்டவர். அவங்களுக்கு இதெங்க புரியும்? அவனுக்கு தேவாலய ஸ்பிரிட்ல இருக்கக்கூடியவன்,
அவனு தேவனுடைய ஸ்பிரிட் கிடையாது. என்ன ஸ்பிரிட் அவனுக்கு? தேவாலய ஸ்பிரிட். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அதான் குழப்பம். தேவனுடைய ஆவி கிடையாது, தேவாலய ஆவி இருக்கு. அவன் அதான் துடிச்சிட்டு இருப்பான். ஆலயத்தை அடிச்சிருவீரா? ஆலயத்தை அடிச்சிருவாரா? மூணு நாள்ல கட்டிடுவாரா? எத்தனை கஷ்டப்பட்டு சாலமோன் கட்டினான், செர்பாபேல் கட்டினான், இப்ப ஏரோது ராஜா எங்களுக்கு கட்டி தந்திருக்கிறார். அந்த பெருமையில இருப்பான். பாருங்கள், பொய் சாட்சி, பொய் சாட்சி, எடுபடாத சாட்சிகள், இதையெல்லாம் கொண்டு நிறுத்துகிறான். பிரதான ஆசாரியனுக்கு இது ஒத்து வரல. பிலாத்து இதெல்லாம் எடுத்துக்கிடுவாரா? இதை சொன்னா அவரு ஒத்துக்கிடுவாரு. எப்படியாவது கொலை செய்யணும்னு தீர்ப்பு இவனை எழுதி வச்சுட்டான். வச்சுட்டு அதுக்கு ஏற்ற குற்றச்சாட்டை கொண்டு வர்றதுக்கு அதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்தது. சரி, இருக்கட்டும். நம்ம பாயிண்ட் என்னன்னா, இயேசு இப்படி நீதிமானான இயேசு, எல்லாருக்கும் நன்மையை நினைக்கிற இயேசு, ஒரு தீமையும் இல்லாத இயேசு, அவருக்கே இவ்வளவு குற்றச்சாட்டுகள். அவர் சொன்னதுலேருந்து குற்றச்சாட்டு, செய்ததுலேருந்து குற்றச்சாட்டு, எல்லாம் குற்றச்சாட்டு. அப்போ ஒரு தீமையும் செய்யாத இயேசுவுக்கு, எல்லாருக்கும் நன்மையை செய்த இயேசுவுக்கு, இப்படி செய்யாததையும் சொல்லாததையும் எடுத்து குற்றச்சாட்டு வைப்பான்னா, இதெல்லாம் எதுக்கு அவர் அன்னைக்கு அனுபவிச்சாரு? இன்னைக்கு நானும் நீங்களும் அனுபவிக்கிறோமே குற்றச்சாட்டுகள். இந்த வேதனையின் நடுவில் இருந்து நமக்கு ஆறுதல் தர இயேசு அதை அனுபவித்தார். ஆமே. எத்தனை குற்றச்சாட்டு உங்களுக்கு வருது இல்லையா? எத்தனை குற்றச்சாட்டு, செய்யதையும் செய்யாதத செய்ததா சொல்லுவா, பொய் புகார்கள், ஜோடிக்கப்பட்ட வழக்குகள், இதெல்லாம் நிறைய இருக்கிறது. அபதூறுகள் உள்ளதையும் எடுத்து சொல்லுவான், கொஞ்சம் கண்டா அதை பெருசா சொல்லுவாங்க. இல்லாததையும் சொல்லுவார். வேணும்னே கோபம் வந்துச்சுன்னா ஜோடித்து சொல்லுவார்கள், அவன் இப்படி செய்தான் நான் பார்த்தேன், இவன் இப்படி நடந்தா நான் பார்த்தேன். பேரை கெடுக்கணும், அவதூறு பண்ணணும். இப்படி அநேக வேதனைகள் செய்கிறார்கள், திரித்து கூறுவார்கள். நீங்க சொன்ன வார்த்தைய அப்படியே பாதி உண்மையை சொல்லிட்டு பாதி என்ன பண்ணுவார்கள்? டிஸ்ட் பண்ணுவார்கள், திரித்து கூறுவார்கள். அப்புறம் சாதிப்பார்கள், இதை சொன்னியா இல்லையா, நீ சொன்ன சொன்னார்கள். ஒரு வார்த்தையை திருக்கிடுவான். ஒரு வார்த்தையை திருக்கும் பொழுதே மீனிங் வேற ஆயிரும், பிரச்சனைகள் அதிகமாகுது, நமக்கு பாதிப்புகள் வருகிறது. இப்படியெல்லாம் உங்களில் அநேகருக்கு ஒருவேளை குற்றச்சாட்டுகள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்திலே உங்க ப்ரமோஷனை தடுக்கிறதுக்கா வேணும்னு இப்படி செய்வாங்க. அவங்க உங்க ஸ்தானத்தை அடைவதற்கு, உங்களை தள்ளி போடுறதுக்கு இப்படிப்பட்ட அவதூறுகள், குற்றச்சாட்டுகள் எழுப்புவாங்க. ஸ்கூல்ல டீச்சர்கிட்ட ஒரு ஃபேவர் வாங்குறதுக்கு, நான் தான் நல்ல பிள்ளைன்னு காட்டுறதுக்கு, டீச்சர் யார நல்ல பிள்ளையா வச்சிருக்காங்களோ அந்த பிள்ளைய பற்றி, அந்த பையனை பற்றி குற்றச்சாட்டுகள் எழுப்புவார்கள். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏராளம் குற்றங்களை நாம் அனுபவிக்கிறோம், நம்ம மேல சாட்டுறாங்க. இனி வீட்டுக்குள்ள நடக்கிறது சொல்ல வேண்டாம். மாமியார் மருமகளுக்குள்ளே, அண்ணன் தம்பிக்குள்ளே ஒரு உறவுகள், முறைகள், பல முறைகள் இருக்கிறது. மாறி மாறி இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அன்பானவர்களே, இந்த சகல குற்றச்சாட்டுகளை இயேசு அன்றைக்கு அனுபவித்தது. ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கணும், எந்த குற்றம் சாட்டினாலும் கடைசியில நீதி வெளிப்படும். ஆமென். கடைசியில நீதி என்ன செய்யும்? வெளிப்படும். கர்த்தர் அழகாக கொண்டு வருவார். உங்களுக்கு குற்றச்சாட்டி பொல்லாத தண்டனை தந்தா கூட கடைசியில உங்க வாழ்க்கையை பார்க்கும் போது அதையெல்லாம் மிஞ்சி நீங்க ஒரு மேன்மைக்குள்ள கொண்டு வந்து ஆண்டவர் நிறுத்துவார். ஆமென். இந்த பொய் குற்றச்சாட்டினால் அடைந்த நஷ்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றுக்கும் ஈடாக நன்மையை கொடுத்து உங்களை உயர்த்தி கர்த்தர் நிறுத்துவார். அது அதனுடைய முடிவு, ரிசல்ட். ஆனா அந்த ரிசல்ட் நல்ல விடுதலை உண்டு, ஜெயம் உண்டு. ஆனா அது வரைக்கும் நம்ம வாழணுமே, அது வரைக்கும் இந்த இதை சுமக்கணுமே. இந்த குற்றச்சாட்டுகளின் நடுவில் வாழ்கிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? அதிலே இயேசு நமக்கு சகாயம் செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. எப்பவுமே இயேசுவை நீங்க நினைச்சுக்கிடுங்க. அவர் உன் பிரச்சனைக்கு தீர்வையும் தருவார். அந்த பிரச்சனையில இருக்கும் பொழுது நீ நடக்க வேண்டிய பலனையும் ஆறுதலையும் உனக்கு தருவார். அல்லேலூயா. நாயின் ஒரு விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். அதோட அவளுக்கு பிரச்சனை முடிஞ்சு. ஆனா உயிரோடு எழுப்புறது முன்னாடி அழாதே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இதுலதான் இயேசுடைய இந்த கிரியை நமக்கு வெளிப்படுகிறது. அழாதே என்ற ஒரு வார்த்தை அங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவனை உயிரோடு எழுப்புனா ஆட்டோமேட்டிக்கா அவளுடைய அழுகை என்ன செய்யும்? நிற்கும்.
ஆனா இயேசு அவளுக்கு பெர்மனண்டான அல்லது நிரந்தரமான விடுதலையும் ஜெயத்தையும் கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி இப்ப அவ இருக்கிற வேதனை அதுக்கு ஒரு மருந்து போடுகிறார். அழாதே அழாதே. அல்லேலூயா. அதே மாதிரி லாசரு மரித்து இவர் நாலாம் நாள் போயிருந்த பொழுது அந்த வீட்டிலையும் இப்படிதான் செஞ்சார். அவர் போனதே உயிரோடு எழுப்பத்தான் போயிருக்கிறார். ஆனா அதற்கிடையில மரியாளுடைய கண்களிலே அழுகைய பார்த்த உடனே இயேசு கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தை. எந்த தெய்வம் இப்படி செய்யும்? இயேசு கண்ணீர் விட்டார். எதுக்கு அவர் கண்ணீர் விடணும்? கண்ணீர் தொடங்கித்தான் வந்திருக்கிறாரு. இப்போ கல்லறையில போயாச்சுன்னா காரியம் முடிஞ்சு, எழுப்புவாரு, எல்லாமே முடிஞ்சு. ஆனா இப்போ அவ அனுபவிக்கிற அந்த வேதனை அதுக்கு மருந்து போடணும். அதுக்குதான் அவர் கண்ணீர் விட்டார். அல்லேலூயா. குஷ்டரோகியை தொடாமலே சுகமாகுன்னு சொன்னா சுகமாகி போயிடுவான். ஆனா அவனை தொட்டு சுகமாகினார். ஏன் தொடுறாரு? அவன் இப்ப வேதனையோட இருக்கான். குஷ்டரோகி, என்னை எல்லாரும் தனித்து விட்டுட்டாங்க, என்ன இப்படி ஆக்கிட்டாங்க, என்ன அப்படி ஆக்கிட்டாங்க. அந்த வேதனை இங்க இருக்கு. இப்ப அவனுக்கு சுகம் கொடுத்து விட்டா சரீரத்துலதான் சுகம் வரும், இங்க சுகம் வராது. இப்ப குஷ்டரோகியா இருக்கும் பொழுதே ஒரு க தொட்டுட்டாரு பாருங்க. அந்த தொடுதல்ல அவன் உள்ளம், இயேசு என்னை தொட்டார். அல்லேலூயா. இயேசு என்ன ஒதுக்க மாட்டார், ஒதுக்கல. இப்படி நம்ம வாழ்க்கையில எந்த பயம், திகில், எந்த பிரச்சனை இல்லை, என்னை கஷ்டப்படுறோம், இயேசு நமக்காக அதை சுமந்து தீர்த்த காரணம் ஒன்று, அதுல இருந்து நிரந்தர விடுதலை தருவதற்காக. இன்னொன்று, அந்த விடுதலை வருகிற வரைக்கும் நமக்கு சமாதானமும் பலனும் தருவதற்காக. அல்லேலூயா. நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு கட்டாயம் இயேசு விடுதலையை குறித்து வைத்திருக்கிறார். குறித்த நாளில் விடுவிப்பார். ஆமென். குறித்த நாளில் உன்னை ஜெயம் சிறக்க பண்ணுவார். ஆமென். கிருபையா இறங்கி விடுதலை தருவார். ஆனா அந்த பிரச்சனை நடுவுல நீங்க உத்தமமா இயேசுக்கு சாட்சியா நின்னீங்கன்னா விடுதலை மட்டுமல்ல ஜெயம் வரும். சிலருக்கு ஜெயம் வரல, பிரச்சனை முடிஞ்சு எப்ப தப்பி பழச்சேன் அப்படி விடுதலை வருது. விடுதலை என்பது நம்பர் டூ. நம்பர் ஒன் என்னது சொல்லுங்க, வாய் திறந்து. இதெல்லாம் நடைமுறையா படித்து வைத்திருக்கணும். ஜெயம் அதான் மேன்மையானது. எந்த பிரச்சனை வந்தாலும் ஜெயம் எங்க வரும்? ஆண்டவர் யோபு விஷயத்துல அவன் வாயை கவனிச்சுட்டே இருக்கான். அவனுக்கு சுகம் கண்டிப்பா கொடுப்பாரு. ஆனா அவன் என்ன பேசுறான், என்ன பற்றி எப்படி பேசுறான், அதை வச்சுதான் ஜெயமும் தோல்வியும் இருக்கிறது. யோபு ஜெயம் பெற்றான், விடுதலையும் பெற்றான். அல்லேலூயா. இதே மாதிரி நம்ம வரணும். பிரச்சனையில வாயில வந்தபடி பேசி இயேசுவை முறுமுறுத்து கூட்டத்துக்கு வராம தெய்வீகத்தை விட்டு மாறி இப்படி எல்லாம் போயிட்டு கடைசியில கெஞ்சி 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 எப்படியோ ஒரு தப்பி பிழைச்சான் விடுதலை. இந்த தப்பி பிழைத்தான் விடுதலை மட்டும் நமக்கு போதாது. அந்த பிரச்சனையின் வேளையிலும் இயேசுவுக்கு சாட்சியா இருந்தேன். உத்தமமாய் அந்த போராட்டத்தை சந்தித்தால் முடிவிலே விடுதலையோடு கூட ஜெயமும் வரும். அல்லேலூயா. அடுத்து மூணாவது காரியம், அந்த விடுதலையின் நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கணுமே ஆளு. இந்த வேதனையை தாங்கணும் இல்லையா, சகிக்கணும் இல்லையா? அந்த வியாதி சுகமாகற வரைக்கும் வேதனை தானே, கஷ்டம் தானே? அப்ப அதற்கு ஆண்டவர் நம்மை போல பாடுபட்டு அவர் சகித்ததுனால நமக்கு சகாயம் செய்கிறார். அல்லேலூயா. நமக்கு டெம்பரரியான ரிலீஃப்களையும் தருவார், பெர்மனன்ட் ரிலீஃபையும் தருவார். அல்லேலூயா. கத்தர் அப்படி செய்வார். எனவே குற்றம் சாட்டப்பட்டு செய்யாததை செய்தான்னு சொல்லி, செய்ததை செய்யலன்னு மறுத்து இப்படியெல்லாம் சொல்றாங்களா? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கர்த்தரை நம்புங்கள். இயேசு இதே பாதையிலே கடந்து சென்றிருக்கிறார். அல்லேலூயா. நாமும் அதே பாதையில் கடந்து செல்றோம். நம்ம வேதனை அவருக்கு தெரியும். நிச்சயமாய் கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். செய்ததும் சொன்னதும் இல்லென்று மறுப்பார், செய்யாததும் சொல்லாததும் ஆம் என்று உரைப்பார். பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், பொய்யிலும் புரட்டிலும் புதைந்தது உலகம், மெய்யுள்ள
கருவை பாரோ மெய்யுடையான் இயேசு மீது வைபாரோ. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நியாயமில்லாமல் குற்றம் காண்பார்கள், நியாய தீர்ப்பின்னால் வெட்கம் கொள்வார்கள். நியாயமில்லாமல் குற்றம் காண்போர்கள் நியாய தீர்ப்பின்னால் வெட்கம் கொள்வார்கள். தூயவன் முன் சிறு இருதயம், மாசுமில்லாதானால் போதோ. மாயமும் மாசுமில்லாதானால் போதோ. நெஞ்சமே வீணால் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. வஞ்சகன் வீசோ பலையில் விழாதே, வஞ்சகன் வீசோ பலையில் விழாதே. பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே, பஞ்சகாயன் உன்னை பாதுகாப்பாரே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய். அல்லேலூயா. அருமையாய் பக்தன் பாடியிருக்கிறார். நீ செய்யத இல்லைன்னு சொல்லுவாங்க, செய்யாதத ஆமென்று சொல்லுவாங்க, ஆனா நீ அதுல வருத்தப்படாத. ஆண்டவர் இயேசு அவர் சத்தியபரனா இருக்கிறார், உன்னுடைய நீதியை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இன்னைக்கு நியாயம் இல்லாம உன் மேல குற்றம் சுமத்துவாங்க, அவங்கெல்லாம் நியாய தீர்ப்பின் நாள்ல குற்றவாளிகளாக நிற்பாங்க. அதனால நீ இயேசுவின் மேல் நம்பிக்கையாயிருன்னு சொல்லுகிற அழகாய் பக்தன் பாடி இருக்கிறான். அல்லேலூயா. அதனால இந்த உள்ளத்துல நிறைய குற்றச்சாட்டுகளின் வேதனைகளை சுமக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் அந்த குற்றத்துக்கு ஆளா இருக்காது. உண்மையான குற்றச்சாட்டுன்னா மனம் திரும்புவோம், நம்மை சரிப்படுத்துவோம். பொய்யான குற்றச்சாட்டா முழுவதும் கர்த்தருடைய பாதத்துல வச்சிருங்க, அவர் ஒரு நாள் நியாயம் செய்வார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அது வரைக்கும் அதை தாங்கக்கூடிய பலனையும் ஆண்டவர் நமக்கு கட்டாயம் தருவார். பிரைஸ் தி லார்ட். ஆறாவதாக அவமானம் சகித்தல். இப்போ இயேசுவை கொண்டு போய் விட்டு குற்றம் சாட்டுறான், குற்றம் சாட்டி சாட்டி ஒரு குற்றச்சாட்டும் எடுபடலையா. அப்ப பிரதான ஆசாரியன் கேட்கிறான், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா அப்படி கேட்க. உடனே இயேசு அதை மறுதளிக்க முடியாதுல்ல. அப்ப சொன்ன, ஆம் நீ சொல்றபடிதான், இது முதல் மனுஷகுமாரிடத்திலிருந்து தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்ப்பீர் அப்படின்னு சொன்னார். உடனே எழும்பிட்டான், அவன் வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு, ஓஹா பாத்தீங்களா சாட்சி நமக்கு எதுக்கு, அவனே தேவதூசனம் சொல்லிட்டான். அப்படி சொல்லிதான் உடனே தீர்ப்பு போட்டு இயேசுவை இப்போ பிலாத்துடைய அரண்மனைக்கு கொண்டு செல்றார். ஆனா இந்த தீர்ப்பு இங்க வழங்கின உடனே இயேசுவை கொண்டு போய் அடிச்சாங்க. யாரு? பிரதான ஆசாரியனுடைய ஆட்கள். பிலாத்து கையில கொண்டு போகும் முன்னாடியே தேவதூஷணம் சொன்னான் என்று இந்த மத சார்பான குழுவிலே தீர்மானம் ஆன உடனே யார் யார் அடிச்சானே சொல்ல முடியாது, அப்படி அடித்தார்கள். இந்த சம்பவம் யோவான் 18:21-22 இருக்கு. பாருங்கள், அங்கே இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுதே இயேசுட்ட பிரதான ஆசாரியன் ஒரு கேள்வி கேட்கிறான், நீ இப்படியெல்லாம் பேசுனியா, அப்படியெல்லாம் பேசுனியா அப்படின்னு சொல்லி. அப்போ இயேசு சொல்றாரு, நீர் இதை எதுக்கு என்கிட்ட விசாரிக்கணும், நான் தான் பப்ளிக்கில் தானே பேசினேன், எல்லாரும் கேட்டிருக்காங்க இல்லை,
அப்புறம் அதை கூப்பிட்டு வந்து நீ பேசினியா நீ பேசினா விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒளிப்படத்தில் ஏதாவது பேசியிருந்தா கேளும், நீ பேசினியான்னு கேட்டால் நியாயம். இது சும்மா நீ ஏன் கேட்குறான்? உடனே பக்கத்துல இருந்த போர் வீரன் ஒரு அடி அடிச்சிட்டான் இயேசுவை கன்னத்தில், அரைஞ்சிட்டு சொல்கிறான், நீ பிரதான ஆசாரியன்ட்டு எப்படியோ பேசுவ பேசணும். அப்போ இயேசு சொன்னார், நான் என்ன தவறாக பேசினேன்? தவறாக பேசினா அதை ஒப்புய், இல்லாவிட்டால் நீ ஏன் என்ன அடிக்கிறாய் அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் பேசின கரெக்டாக தான் பேசினார். அவன் வேணும்னே வம்புகளுக்கு இழுக்கிறதுக்கு பப்ளிக்காக அவர் பேசின காரியங்களை அவருக்கு வாயிலேருந்து எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி எடுக்கிறான். அவர் சொல்ல, இதை ஏன் விசாரிக்கணும்? நான் அந்தரங்கத்தில் பேசியிருந்தா நீ கேளு, நியாயம்தான். ஆமாம் இல்லைன்னு நான் பதில் சொல்ல வேண்டியது அவசியம்தான். பப்ளிக்கில் நான் எப்பவும் பேசுகிறத நீ திரும்ப கேட்கறதுல என்ன அவசியம் அப்படின்னு அப்பொழுது இப்படி அடித்தான். பாருங்க, முதலாவது இயேசு மேலே அவனை கை வச்ச அடித்த சம்பவம். அடுத்தது இந்த பிரதான ஆசாரியன் என்ன செஞ்சான்? 24 வசனத்துல, அன்னா என்பவன் பிரதான ஆசாரியனுடைய ஆசாரியனாகிய காய்பாவினிடத்துக்கு இயேசுவை கட்டுண்டவராக அனுப்பினான். என்னையா ஓடிடுவாரா? உங்களை மாதிரி ஓடுற பார்ட்டி அவரு. உங்ககிட்ட கரெக்டா தானே நின்று பதிலாம் சொல்றாரு? கெச்சமனையில் தப்பிக்க முயற்சித்தாரா? பேதுரு பட்டயத்தெடுத்து வெட்டின பிறவும் குணமாக்க அல்லவா செய்தார்? இப்போ எதுக்கு நீ அரெஸ்ட் பண்ணி கையில் கட்டு போடணும், விலங்கு எதுக்கு போடணும்? இதான் அவமானப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, கன்னத்தில் அடிக்கிறது. இப்போ தேவையில்லாமல் போய் இப்போமே இந்த மாதிரி கட்டி எங்கே அனுப்புகிறான்? அடுத்த பிரதான ஆசாரியன்ட்டு தான் அனுப்புகிறான். அதுக்குள்ளே இயேசுவை கைகளை கட்டி கட்டுண்டவராக அனுப்புகிறான். இப்படி பண்ணும் பொழுதுதான் மார்க் 14:65, அப்பொழுது சிலர் அவர் மேல் துப்பவும் அவருடைய முகத்தை மூடவும் அவரை குட்டவும் ஞான திருஷ்டியினாலே பார்த்து சொல் என்று சொல்லவும் தொடங்கினார்கள். வேலைக்காரரும் அவரை கன்னத்தில் அறைந்தார்கள். லூக்கா 22:65, மற்றும் அநேக தூஷண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக பேசினார்கள் சொன்னார்கள். இவ்வளவும் சொந்த ஜனங்கள் கையில் அனுபவிச்சது. பிரதான ஆசாரியன் அவனை சார்ந்த யூதர்கள், இந்த சொந்த ஜனங்கள் கையினால் இயேசு கிறிஸ்து இவ்வளவு அவமானத்துக்கு உட்படுத்தப்பட்டார். ஒருவன் கன்னத்தில் அரைஞ்சான், கட்டுண்டவராக அனுப்பினார்கள், துப்பினார்கள். இத மாதிரி ஒரு அவமானம் வேதனை நீங்க பட்டிருக்கீங்களா? துப்பினார்கள், அப்புறம் முகத்தை மூடி வச்சுட்டு, முகத்தை மூடுறதுனா இவ்வளவு பயங்கரம். இன்னும் பிலாத்து கிட்ட போகவே இல்லை, அவன் தான் தீர்ப்பு வழங்க வேண்டிய அதிகாரி, இப்பவுமே முகத்தை மூடியாச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த எஸ்தர் சம்பவத்துல ஆமான் கடைசியில மாட்டுவான் ராஜாட்ட, மாட்டின உடனே அவன் முகத்தை என்ன செய்திருவாங்க? மூடிடுவாங்க. அது முடிஞ்சு போச்சு உனக்குன்னு சொல்லி. இப்ப இன்னும் முடிஞ்சு போகல, இனிதான் விசாரணையே இருக்கிறது, அரசாங்க விசாரணை இனிதான் இருக்கிறது. நீ உன்னுடைய அரண்மனையில் வச்சு விசாரிச்சிருக்க, மத விசாரணை தான் முடிச்சிருக்கிற, ஆனா மூத்தம் மூடுறான், இவ்வளவு அவமானப்படுத்துகிறான் இயேசுவை. அடுத்தது அவரை குட்டுகிறான். அவரை என்ன செய்யறான்? மூத்தம் மூடி வச்சுட்டு குட்டுறான். குட்டிட்டு யார் குட்டினான்னு சொல்லு, யார் குட்டினான்னு ஞான திருஷ்டியில சொல்லு. இப்படி பரிகாசம் பண்ணுகிறார்கள். வேலைக்காரரும் கன்னத்தில் அறைந்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், தூஷண வார்த்தைகளை அவருக்கு விரோதமாய் பேசினார்கள். இப்படி மிக பயங்கரமாய் அவமானத்தை அனுபவித்தார், கணக்கே இல்லாத அவமானங்கள். இன்னும் அடுத்து பிலாத்து அரண்மனைக்கு போயாச்சு. அவன் அங்கிருந்து ஏரோது கிட்ட அனுப்புறான். அங்க என்ன நடக்கிறது? லூக்கா 23:11, ஏரோது போர்ச்சேவகரோடு கூட அவரை நிந்தித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிலாத்துவினிடத்திற்கு அனுப்பினான். இப்ப பாருங்க, ஏரோது தான் ராஜா என்பதை மறந்து இந்த சோல்ஜர்ஸு கூட சேர்ந்து இவரை பரியாசம் பண்ற ஒரு ராஜான்னா அவனுக்கு அது கூட மதிப்பு தெரியாதா? நீ போர் வீரர்களோடு கூட சேர்ந்தா கும்மாளம் அடிக்கணும். அப்படி இயேசுவ அவன் பரியாசம் பண்றான், அவமானப்படுத்துகிறான் திரும்ப பிலாத்து விடத்துல. அப்புறம் கடைசியில பிலாத்து கொஞ்சம் விசாரணை எல்லாம் நடத்தினாரு, லாஸ்ட்ல தீர்ப்பு கொடுத்தார், வாரினால் அடிக்கணும், சிலுவையில் அறையணும். உடனே இந்த போர் வீரர் கூட்டத்தினுடைய கையிலே இயேசு போகிறார். இதுவரைக்கும் சொந்த ஜனங்களால் அடைந்த உபத்திரம், அவமானம். அடுத்தது யார் கையில் போயாச்சு? இப்போ மிலிட்டரி கண்ட்ரோல்,
அந்த போர் வீரன் 100 போர் வீரர்களை கொண்ட 100 அதிபதி கையில போயிருக்கிறார். அவர்கள் மார்க்கு 15:18 யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை வாழ்த்தி அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். அவனும் துப்புறான், சொந்த ஜனங்களும் துப்புகிறார்கள். அந்த அவன் என்ன செய்ய, நம்ம கடமை செய்து போண்டிதானே, அவன் வந்து இராணுவ வீரன் தானே, இயேசுவை துப்ப வேண்டிய அவசியம் என்ன உனக்கு? பிலாத்து வாரநாள் அடிக்க சொன்னானா, நீ வாரநாள் அடி, சிலுவையில் அறைய சொன்னானா, சிலுவையில் அறை, அதோட முடிச்சுக்க. பிடிச்சி முட்கிரீடம் சூட்டுறதும் பரியாசம் பண்றதும் யூதருடைய ராஜான்னா உனக்கு ஏதாவது புரியுமா? அவனும் செய்கிறான், அந்நியர்களும் அப்படி செய்கிறார். இப்படி கர்த்தர் அவமானப்பட்டதற்கு ஒரு அளவே கிடையாது. இன்னைக்கு தேவ பிள்ளையே பரிகாசத்தினாலே, நிந்தையினாலே, பலருடைய அவமானத்தினாலே மிகுந்த வேதனையோடு எத்தனை பேர் இங்க இருக்கிறீர்கள்? இயேசு போலப்பட்டுட்டீங்களா? இயேசு சொந்த ஜனங்களுடைய கையினாலே இவ்வளவு பரிதாபமான அவமானப்பட்டார். அந்த போர் வீரர்களால் அவமானப்பட்டார். எல்லா ஜனங்கள் நடுவிலே அவமானப்பட்டார். அவமானத்தின் வேதனை, அவன் இப்படி என்ன சொல்லிட்டான், இவ இப்படி என்ன கேட்டுட்டா, என்ன பற்றி இப்படியெல்லாம் ஊர்ல பேசியிருக்கு என்று அவமானம் தாங்க முடியாமல் இருக்கிற தேவ பிள்ளையே, இன்னைக்கு இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் என்ன தப்பு செய்தார்? நாமளாவது குறைவுள்ளவர்கள், அவர் என்ன குறை அவருக்கு உண்டு? இவ்வளவு தூரம் அவமானப்பட்ட காரணம் என்ன? இந்த அவமானத்திலும் பரிகாசத்திலும் துவண்டு போயிருக்கிற நம்மை பலப்படுத்துவதற்காக. அல்லேலூயா. என்ன இவ்வளவு அவமானப்படுத்துறாங்களேன்னு நீங்க வேதனைப்படும் பொழுது அது இயேசுக்கு நல்லா புரியும். அவர் அதெல்லாம் அனுபவிச்சார். ஆமென். சிலட்ட சொன்னா புரியாது, சிலட்ட நம்ம போய் அவமானப்படுத்தினா இதெல்லாம் ஒண்ணு இல்லை போங்க பிரதர் அப்படி ஒரே வார்த்தையில முடிச்சிருவார். அவங்களுக்கு என்ன தெரியும், நம்ம படுற அவமானமும் வேதனையும். ஆனா இயேசுட்ட போனா போங்க பிரதர் போங்க சிஸ்டர்னு தள்ளிவிட மாட்டார். அவருக்கு தெரியும் இதை விட பயங்கரம் அவர் அனுபவிச்சிருக்கிறார். ஆமென். அதனால நிச்சயமாய் ஆறுதல் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பரிகாசம் தரக்குறைவாய் பேசுகிறது, இழிவாக நடத்துறது, இல்ட்ரீட் பண்றது, உங்களை சிறுமைப்படுத்துறது, உங்களை பேரை தூற்றுறது, இப்படிப்பட்ட அநேகம் விஷயங்களில் உங்களை அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தலாம். ஜாதியை வச்சு பேசி அவமானப்படுத்துறது உண்டு, மதத்தை வச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் ஆபீஸ்ல, வேலை ஸ்தலத்துல, பள்ளிக்கூடத்துல தேவையில்லாத பரிகாசங்களை அவமானங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஏன்னா மதத்திலே வித்தியாசம் கொண்டவர்கள் எழும்பி நிற்கிறார்கள். ஆனா இதெல்லாம் இயேசுக்கு தெரியும், எப்படி அவர் அனுபவித்தார் என்று அவருக்கு தெரியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனா அந்த அவமானத்தை அவர் பெருசா மனசுல எடுக்கல. அந்த அவமானத்தை அவர் பெருசா என்ன செய்யல, மனசுல எடுக்கல. எடுத்திருந்தா அவர் வந்து ஜெயம் பெற்றிருக்க நிச்சயமாக முடியாது. அவர் அதை ஒரு பொருட்டாக எண்ணாமலே இருந்தார். எபிரேயர் 12:2, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த அவமானத்துக்கு மருந்து என்ன? அவமானத்தை எண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவமானத்தை மனசுக்குள்ள வச்சிருக்க கூடாது, எண்ணக்கூடாது. அடுத்தது, இந்த அவமானத்தை இயேசுவிடத்தில் திறந்து சொல்லலாம். ஏன்னா அவர் இதை சகித்து இன்றைக்கு நமக்காக ஜெயம் கொண்டு நிற்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏழாவதாக வேதனை அடைந்தார். வேதனை, வேதனை, சரீர வலி, சரீர வேதனை ரொம்ப அடைந்தார், ரொம்ப அடைந்தார். மார்க்கு 15:15, அப்பொழுது பிலாத்து ஜனங்களை பிரியப்படுத்த மனதுள்ளவனாய் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான். யோவான் 19:1, அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். வாரடி ஏற்றார். அன்றைக்குள்ள வாரடின்னு சொல்றது சில பிள்ளைகளுக்கு தெரியும், தவப்பம்மார் பெல்ட் எடுத்து அடிக்கிறது உண்டா? பெல்ட் கட்டுக்கிற தவப்பம்மார்னா பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். கோபம் வந்துட்டுனா பெல்ட்டை கலத்தி அடிக்கிறது தோத்துறோம். பெல்ட்டை கலத்தி அடிக்காதீங்க அப்பா மாதிரி, பிள்ளைகளுக்காக ஒரு விண்ணப்பம் பண்ணுகிறேன். பிள்ளைகள் அப்படியெல்லாம் அடிக்காதீங்க, என்ன தோத்துறோம்.
ஆனா என்ன செய்யணும், தப்பு செய்தா நல்ல ஒரு சின்ன பரம்போச்சு பட்டெக்ஸ்ல மட்டும் கொடுக்கணும், கரெக்டா, அது பாதிப்பு இல்லாத இடம் அங்கதான் கொடுக்கணும். உங்க கோபத்துல பெல்ட்டை கலத்தி அடிக்க, செருப்பை தூக்கி அடிக்கிறது, கையில இருக்கிறத தூக்கி வீசுறதெல்லாம் தயவு செய்து பண்ணாதிருங்கள். ஆனா சொல்லி கேட்கலன்னா பைபிள் சொல்லுது, நான் இல்லை, பைபிள் சொல்லுது, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான் சொல்லுது கத்தருக்கு. பிரம்பை எங்க கையாடணும் சொல்லி தந்துட்டேன், வேற எங்கேயாவது அடிச்சு எலும்பு எலும்ப முறிச்சு போட்டுறாதீங்க, கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா இங்க பாருங்க, வாரடி அப்படின்னு சொல்றது என்ன சொல்றாங்க, ஒரு வாரில் நிறைய வார் இருக்குமா, அப்படி அந்த வார அடிக்கிற இவ கொண்டு ஒரு 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 தூண்ல இப்படியே கட்டி வச்சுட்டு முதுகு மட்டும்தான் தெரியும், நெஞ்சு எல்லாம் இங்க இந்த தூணோட கட்டி இருக்கும். ஒருத்தன் எண்ணுவான், ஒருத்தன் அடிப்பான், அடிக்கும் பொழுது வேகமா அடிக்கும் பொழுது அப்படி அடிச்சு இந்த வார் வந்து சுத்தி கடைசியில முதுகுல அப்படியே அந்த கொக்கி, வாரில் இருக்கிற கொக்கி போய் கொக்கிக்கிடும், இழுத்து எடுக்கும் போது பிச்சுட்டு வந்துடும். இப்படி 39 அடி அடிப்பான், 39 அடி அடிப்பான். அப்போ இந்த முதுகு அப்புறம் என்னதான் இருக்கும் அந்த முதுகுல, பிச்சு பிச்சு கிழிச்சு கிழிச்சு எடுத்தாச்சுன்னா அவ்வளவு அடி. அவன் என்னன்னா அதுலயும் பெரிய நீதி அவங்களுக்கு, 40 அடின்னு சொல்லி மறந்து 41 அடிச்சுட்டா அது அவங்களுக்கு தப்பாயிருமா, அதனால ஒரு ஒன்று குறைச்சு என்ன செய்து விடுவார்கள், 1 குறைய 40 அடிகள் அடிப்பார். பவுல் சொல்றாரு, 1 குறைய 40 அடிகள் அடிக்கப்பட்டேன், இதுதான் அடி. இந்த அடி அடிச்சு முடித்து இருக்கும் பொழுது இயேசு முதுகு எப்படி இருக்குமோ அதை ஏசாயாவுக்கு இயேசு உலகத்துல பிறக்கு முன்னாடியே ஆண்டவர் தரிசனத்துல காட்டினார். அவர் பார்த்துட்டு சொன்னாரு, உழுதவனுடைய நிலம் போல இருக்கிறது, உழுதவனுடைய நிலம் போல. உழுத நிலம் பார்த்திருக்கீங்களா, கலப்பை எடுத்து அதபடி லைன் லைனா கிழிச்சு 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 கடைசியில் அந்த நிலம் முழுசும் எப்படி இருக்கும், அதே மாதிரி இயேசுடைய முதுகு வாறு அடிச்சு அந்த கொக்கியை இழுத்து எடுக்க எடுக்க கிழித்து எடுத்து விட்டது. வாரடி என்ன கொடுமையான வேதனை என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும், அவ்வளவு அடி. மார்க்கு 15:17, முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டி, முள்ளுகளான கிரீடத்தை வச்சு தலையில வச்சா எவ்வளவு வேதனை, அந்த வேதனை சகித்தார். அப்புறம் 19 மார்க்கு 15:19, சிரசில் கோலால் அடித்தான், மண்டையில கம்பு வச்சு அடிக்கிறான், மேல முள்முடியும் வச்சுக்கிட்டு அதுக்கு மேல அடிச்சா எப்படி இருக்கும், அவ்வளவு சரீரத்தில் கஷ்டப்படுத்தினார்கள். அப்புறம் யோவான் 19:3, அவரை கையினால் அடித்தார்கள், எப்படி எப்படியோ அடித்து அவரை மிகவும் கஷ்டப்படுத்தி. மார்க்கு 15:24, கடைசியில அவரை சிலுவையில் அறைந்தார்கள், ஆணிகளால் சிலுவையில் என்ன செய்தாங்க, அறைந்தார்கள். அப்ப இவ்வளவு வேதனை அவர் சகித்திருக்கிறார். இன்றைக்கு நாமும் சரீரத்திலே பல வேதனைகளை சகிக்கிறோம், இயேசு அடைந்தது போல பல வேதனைகளை நாமும் இன்றைக்கு சகிக்கிறோம். சரீர உபத்திரவங்கள், சரீர வலிகள், வேதனைகள், இதெல்லாம் என்னன்னு இயேசுக்கு தெரியும். அல்லேலூயா. கிட்னி ஸ்டோன் வலி வந்தவர்களுக்கு தெரியும், ஹெர்னியா வலி வந்தவர்களுக்கு தெரியும், வலின்னா என்ன, பிரசவ வலி அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் கொடுமையான வலிகள், எல்லாம் வலி தான், சாதா அடித்தாலும் வலிக்க தான் செய்யும். ஆனால் இப்போ நான் சொன்னது போன்ற வலிகள் வந்தால் அது மகா கடுமையான வலிகள். சில புண்கள், காயங்கள் ஏற்பட்டு அது வந்து செப்டிக் ஆகி பழுப்பு வச்சு வலி தொடங்கும் போது குத்தடுக்கும் வலி. இது மாதிரி வலிகள் நிறைய மனுஷ வாழ்க்கையில் அனுபவிக்கிறோம். இந்த வலி ஏற்படும் பொழுதெல்லாம் இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது அவருக்கு தெரியும், அவர் இது போன்ற பயங்கர வலிகளை என்ன செஞ்சிருக்கிறாரு, அனுபவிச்சிருக்கிறார், சரீரத்தில் உபத்திரவப்படுத்தப்பட்டிருக்கிறார். மிகப்பெரிய வேதனைகளை இயேசு கிறிஸ்து நமக்காக அனுபவித்திருக்கிறார். ஆகவே அவருக்கு நன்றாக தெரியும் இந்த வலி என்னன்னு சொல்லி. அதனால நமக்கு ஒரு பக்கம் காயம், இன்னொரு பக்கம் அதுக்கு வலியின் வேதனை, ஒரு பக்கம் வியாதி அதனுடைய வலியின் வேதனை, அல்லது வேறு விதமான எலும்பு முறிவுகள் அது இதுன்னு சொல்லி 1000 பிரச்சனைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எது இருந்தாலும் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதனைகள் அத்தனையும் அறிகிறார். அல்லேலூயா.
நமக்கு அவர் நல்ல பிரதான ஆசாரியனா இருக்கிறார், நம்மை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது எந்த வலி, எந்த மனவேதனை, துக்கம் எதில் இருந்தாலும் இயேசு நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஒரு தீர்மானத்தோடு நம்ம இப்ப ஜபம் பண்ண போகிறோம். எந்த வேதனையும் மனசுக்குள்ள தங்க வைக்க கூடாது, இயேசுவிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பகிர்ந்து கொண்டு அது துக்கமானாலும் வேதனையானாலும் நிந்தையானாலும் அவமானமானாலும் இந்த அடியின் வலியானாலும் எல்லாவற்றிலிருந்து ஒரு விடுதலையை இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அந்த விடுதலை தருகிறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு எல்லாரும் முழங்கால் படியிடுவோம், எல்லாரும் முழங்கால் படியிடுவோம். அல்லேலூயா. சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். சோதனை பலவும் சூழ்ந்திடும் நேரம், வேதனை வீதம் வீதம் வந்திடும் காலம். தீதனை தோன்றி சிலுவையில் தொங்கும், தீதனை தோன்றி சிலுவையில் தொங்கும், நாதனை நீனை தீடில் நாசமாய் போகும், நாதனை நீனை தீடில் நாசமாய் போகும். நெஞ்சமை வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமை வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவின் சிந்தை இருந்திட வேண்டும், இயேசுவின் ஆவியில் இயங்கிட வேண்டும். இயேசுவை போல் எல்லாம் சகித்திட வேண்டும், இயேசுவை போல் எல்லாம் சகித்திட வேண்டும். இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும், இயேசுவின் கிருபையை பெற்றிட வேண்டும். நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே, தஞ்சமே சீருக்கையில் தளர்ந்து விடாதே. ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள், எல்லாரும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். உன் நெஞ்சம் வீணாய் சோர்ந்து போக வேண்டாம், நீ கலங்கி போக வேண்டாம். உன் உள்ளத்தினுடைய திகில், உன் உள்ளத்தில் வருகிற வியாகுலம், உன் உள்ளத்தில் வருகிற பயங்கரமான துக்கம், குற்றச்சாட்டுகளால், நிந்தைகளால், அவமானங்களால் தனித்து விடப்படுகிறதனால் வருகின்ற எல்லா வேதனைகளும், ஒருவேளை சரீரத்தில் வந்திருக்கிற வலிகள், வேதனைகள் எல்லாமே இந்த இயேசு நம்மை விட அதிகமாக அனுபவிச்சிருக்கிறார். இயேசுவை நோக்கி பாருங்கள். என் பிரச்சனை உங்களுக்கு தான் தெரியும் அப்பா, என் வேதனையை நான் சொல்லும் முன்னேடி அறிந்திருக்கிறேன். நான் சொல்லும் பொழுதும் நீர் அதை நன்றாய் புரிந்து கொள்ளுகிறேன். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து பேசும் பொழுது இந்த உள்ளங்கள் திறக்கும். அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு தீர்மானம், என் உள்ளத்தில் இருக்கிற அத்தனை வேதனைகளையும் இயேசுவிடம் பகிர்ந்து கொள்ளுவேன். சொல்லுங்க, இயேசுவிடம் பகிர்ந்து கொள்ளுவேன். அன்னாளை போல தனிமையில் நேரம் எடுத்து இயேசுவிடம் பகிர்ந்து கொள்ளுவேன். இந்த வேதனையோடு நான் வாழக்கூடாது, இது என்னை விட்டு மாறணும், இது என் சரீரத்தை கெடுக்கிறது, இது என் வாழ்க்கையை கெடுக்கிறது, என்னை கட்டி போட்டிருக்கிறது, நான் விடுதலை பெற்றுக் கொள்வேன். எத்தனை பேர் தீர்மானம் எடுத்திருக்கீங்க? நல்ல வலது கரத்தை உயர்த்தி ஆண்டோடு சொல்லுங்க, ஆண்டவரே இனி நான் வேதனையோடு வாழப்போவது இல்லை,
அன்னாளை போல தனிமையில் நேரம் எடுத்து உம்மோடு பேசுவேன். இந்த தீர்மானம் எடுத்தாலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இது இப்ப எல்லாருக்கும் இருக்கிறது தான் சொல்லி அதை சுமந்து கொண்டே தெரியக்கூடாது. அதுதான் அத்தனை கேட்டுக்கும் காரணம். அதிலிருந்து விடுதலை இன்றைக்கு பெற வேண்டும். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கையை கிள போடுவோம், சோம் பண்ணுவோம். பரலோ பிதாவே, நல்ல தகப்பனே, எத்தனை பேர் வேதனைகளோடு இருக்கிறார்கள், எத்தனை பேருடைய கரம் உயர்த்தப்பட்டது நீங்க பார்க்கிறீங்கப்பா. கரம் உயர்த்தாமல் நிற்கிற கட்டுண்ட உள்ளங்களையும் நீங்க பார்க்கிறீங்கப்பா. எல்லாருக்கும் உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. என் அன்பு தகப்பனே, உங்கள் குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டு நீர் மனதில் அடைந்த வேதனை எவ்வளவு. உங்கள் குமாரனும் எங்கள் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து சரீரத்திலும் மனதிலும் அடைந்த ஆக்கினையும் பாடுகளும் வேதனைகளும் எத்தனை எத்தனை, இது அவ்வளவும் எங்களை விடுவிக்க அல்லவோ, எங்களை ஜெயமாய் எழுப்ப அல்லவோ, இந்த துன்பத்தின் வேளையிலும் எங்களுக்கு ஆறுதலும் சமாதானமும் தருவதற்காக அல்லவோ. அதை நாங்கள் நன்றாய் அனுபவிக்க எங்களுக்கு அதிகமான கிருபையை தாரும். சின்ன கவலை தொடங்கி பெரிய திகில் வரைக்கும், வியாகுலம் வரைக்கும், ஆழ்ந்த துக்கம் வரைக்கும் எதுவும் எங்களை எங்களில் குடியிருக்காமல் விடுவித்து எங்களை காக்க வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்க வல்லமையுள்ள நல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் வழிநடத்தலும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் வேதனைகளை மாற்றுவார். ஆமென்.